இது அல் குர்ஆன் ஓப்பன் காலேஜ் நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு வர சந்திக்கிற பிரமுகர்கள் மேலும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றி சலாதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற விடயம், இன்று எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிற டெங்கு நோய், இது எந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனையாகிக்குது? டெங்குன்னு சொன்னால் என்ன? டெங்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது? டெங்கு உண்மையிலேயே நாங்கள் டெங்கு நுழம்புகளை நாங்கள் கடத்துறது, அந்த கடத்தப்பட்ட நுழம்புகளை கட்டுப்படுத்துறது தேவைதானா, அல்லது சும்மா விட்டுறையிலுமா, அல்லது டெங்கு ஏதாவது என்னென்ன முறைகளால் டெங்கு நோயை எங்களுக்கு கட்டுப்படுத்தலாம், எங்களால் என்ன செய்யலாம் சொல்கிறதை நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு உரையாடல் எடுத்துக்கொள்வோம். ஏன் இதை நான் இன்றைக்கு இந்த தலைப்பாக எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், இந்த வருடம் அதிகமான டெங்கு நோயாளிகள் அடிக்கடி நோயாளிகள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, கண்டி, மாத்தறிவு மாவட்டங்களில் அதிகமான நோயாளிகள் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 2009 அக்குறையில் பெரிய ஒரு இதமாக்கி இது வந்து ஏறக்குறைய 10-15 பேர் மூத்தாகினோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அலர்ட் ஆகினோம், என்னதாவது செய்யணும் இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது டூ லேட். ஒரு விஷயத்தை எங்களுக்கு ரெண்டு வகையில் கையாளும். ஒன்று வந்து ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முந்தைய நாங்கள் திட்டமிட்டு செய்கிறது. ரெண்டாவது வந்து ரீஆக்டிவ், ஒரு விஷயம் நடந்தது பிறகு நாங்கள் அதுக்கு தொழிற்படுறது. சரியான முறை எதுன்னு சொன்னால் ப்ரோஆக்டிவ், ஒரு விடயம் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முந்தையே அதுக்கு முன்னேற்பாடாக நாங்கள் அதுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சு வாரத்துக்கு முந்தைய தடுத்துக்கொள்றதுதான் அதில் உள்ள உண்மையான பிரதிபலனை எங்களுக்கு இது பார்க்கலாம். வந்தது பிறகு நாங்கள் முயற்சிகிறதுல கனிம் இழப்புகளை ஏற்பட்டது பிறகுதான் நாங்கள் அதை நாங்கள் செய்வோம். இழப்புகளோடு அதுக்கு அதுக்குள்ளே கோஸ்ட் வந்து சரியான கூட அதில் பெரிய ஒரு முறையை அதில் ஒரு வெற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்த பிறகு நாங்கள் காண்றது குறைச்சலாக இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த முறையிலையும் எல்லா ஊர்களிலையும் அதிகமான டெங்கு நோய்கள் நோயாளிகள் இதாகி கொண்டு அதாவது நோயாளிகள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு கொண்டுள்ள ஒரு மாதம் 1.5 மாதமாக கூடுதலான நோயாளிகள் வந்தாலும் ஜூன்லேருந்து இன்னும் ஒரு சரியான குறைவு ஒன்று நாங்கள் இன்னும் காணாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரைட், முதலாவது இந்த கேள்வி இருக்கு, டெங்குன்னு சொன்னால் என்ன? பொதுவாக டெங்குன்னு சொல்கிறது ஒரு நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பொதுவாக கதைக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு வைரஸ் கிளிமையால் வர்றது தான். உண்மையில் டெங்கின்னு சொல்கிறது சரியான வேர்ட், டெங்கின்னு சொல்கிறது ஒரு வைரஸ் கிருமியால் உடலுக்கு வர்றது. டெங்கு பொறுத்தவரை 4 வகையான வைரஸ் கிருமியால் டெங்கு 1, 2, 3, 4 சொல்லிட்டு 4 வகையான வைரஸ் கிருமி இருக்குது. இது ஒவ்வொன்றால் எங்களுக்கு ஒவ்வொரு கிருமியால் மாறி மாறி வரலாம். ஒன்றால் வரலாம், ரெண்டால் வரலாம், 3வது வைரஸ் இன்னொரு வகை இருக்குது, 4வது இன்னொரு வகைக்கு, இப்படி ஒன்று டெங்கு 1, 2, 3, 4 சொல்லிட்டு 4 வகைக்கு அதில் ஏதாவது ஒன்றில் எங்களுக்கு டெங்கு நோய் வரலாம். பொதுவாக டெங்கு நோய் டெங்கு கிருமி உள்ளுக்கு போனால் எல்லாருக்குமே டெங்கு காய்ச்சல் வரும்படி இல்லை. 100-90% ஒரு விஷயமும் நடக்காது. ஆனால் 100-10% அக்களில் ஏதாவது குணங்குறிகள் வரலாம். வார 10 எல்லாருக்கும் இது சில ஆக்களுக்கு சும்மா சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் போல் இருக்கிறது. டெங்கு நோய் டெங்கு இதால் வாரத்தில் வந்து 10 அதில் கொஞ்சம் பேருக்கும் வரைக்கும் சாதாரண காய்ச்சல் ஆகிக்கணும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சலாகவே வரலாம், டெங்கு காய்ச்சல் போல் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் சொல்லும், டெங்கு குருதிப்பெருக்கு காய்ச்சல் என்று நான் மொழிபடுத்துகிறேன். அது மாதிரி இது ஆக பாதிப்பானது வந்து இல்லைக்கு டெங்கு குருதிப்பெருக்கு காய்ச்சல். இது யாருக்கு டெங்கு கிருமி போய் யாருக்கு வரும் சொல்றது செல்லையில். அப்போ டெங்கு குருதிப்பெருக்குனால எப்படி வரலாம்? அது சீரியஸானதில் எல்லா இடத்துலையும் இருந்து ரத்தம் போகலாம், கண்ணிலேருந்து போகலாம், வயிற்றில் போகலாம், காதிலிருந்து போகலாம், மூக்கிலிருந்து போகலாம், எல்லா இடத்துலையும் இப்படி ஒவ்வொரு இடங்களில் உறுப்புகளில் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரலாம். கண்ணில் இது வந்ததுன்னு சொன்னால் இதமாகி கண்ணில் டெங்கு காய்ச்சல் வந்தோன்னா கண்ணுக்குள்ள ப்ளீட் ஆக துறையினால் இதமாகி ரத்தம் இதாக வரலாம். கைகளில் தோல் கீழால் ரத்தமாக போக தொடங்கினா குருதிப்பெருக்கு ஏற்பட தொடங்கிச்சுன்னா இப்படியான சில ஸ்போர்ட்ஸ் வர்றாங்க. இதே போல் சில இடங்களில் பாரிய பெரிய இடங்களில் டெங்கு குருதிப்பெருக்கு மாக்கி கைகளில் சில பெச்சஸ் வரலாம். ரைட்,
ஆகக்கூடிய இதில் டெங்கு ஹெமரேஜிக்கு வந்தப்போ மிச்சம் சீரியஸ் ஆகினால் டெங்கு ஷாக் சின்ட்ரோம் சொல்லுவோம். அப்போ ப்ரெஷர் நல்லாவே குறைஞ்சிடும், ப்ளீடாக தொடங்கிடும். அப்போ ஆக்கள் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் சரியான முறையில் சரியான அளவு நீர்களை கொடுக்குற சரியான முறையில் மேனேஜ் பண்ணலைன்னு சொன்னால் இறப்பு நிலைமை போயிடலாம். இதை நான் பாரதூரமானது டெங்கு ஷாக் சின்ட்ரோம். பொதுவாக நாலா டெங்கு காய்ச்சல் வந்து 4 அல்லது 5வது நாளில் பொதுவாக டெங்கு வரையும். இப்போ நான் சின்னதை சுருக்கமாக சொன்னால், டெங்கு நோய் நிலவு கிருமி உள்ளுக்கு போனால், டெங்கு கிருமி 4 வகையில் இருக்கும். வைரஸ் டெங்கு 1, 2, 3, 4 சொல்லிட்டு இது உள்ளுக்கு போனால் எல்லாருக்குமே வெளியில் டெங்கு காய்ச்சல்னு வராது. 90% கொண்டு வரமாட்டாது. 10% ஆக்களுக்கு டெங்கு காய்ச்சல்னு சொல்லி வரையிலும் அந்த 10 விதத்துலேயும் 3 பிரிக்கலாம். சில ஆக்களுக்கு சும்மா சாதாரண காய்ச்சல் பொழைக்கலாம், இன்னும் சில ஆக்களுக்கு டெங்கு காய்ச்சல் பொழைக்கலாம், இன்னும் சில ஆக்களுக்கு டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லிட்டு சீரியஸான நிலைக்கு வரலாம், இந்த மாதிரி நிலைக்கு போகலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது டெங்கான்னு சொல்கிறது? ஆரம்பத்தில் எங்களுக்கு கண்டுபிடிக்காது, முதலாவது நாளில் சில கண்டுபிடிக்கிறது சில கஷ்டம் கிடைக்கும். ஆனால் சில குணங்குறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு டாக்டர்ஸு பொறுத்தவரையில் அது சாதாரண காய்ச்சல் ஆகிக்கும், அது டெங்கு ஆகிக்குன்னு சந்தேகிக்கலாம் முதலாவது நாளில். பிறகு அது ஷூராக டெங்கு தான் சொல்கிறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்கும். NS1 சொல்கிற ஒரு டெஸ்ட் இது முதலாவது நாளில் பார்க்கலாம், அல்லது ஃபுல் பிளட் கவுண்டில் சரியான இது ஒன்று இருக்கலாமிக்கும். அடுத்தது 5வது நாளில் மட்டுக்கு எலிசா டெஸ்ட்னிக்கு IgM டெஸ்ட் நொண்டிக்கு இதில் டெங்கு வந்து ஒரு 5 நாளைக்கு பிறகு தான் இதில் பார்க்கலாம் எலிசா இதில் இதுக்காக டெஸ்ட் மூலம். அது தவிர கிளினிக்கல் அதாவது நாங்கள் நோயாளியை பார்க்குறதுல உங்களுக்கு அதிகமான கடுமையான திடீர்னு சும்மா இருந்து சும்மா இப்போ வழங்கு திடீர்னு கடுமையான காய்ச்சல் தலைவலி சக்தி போகிறது கண்ணு கீழால் தாங்க இல்லாத வலி மேல் கையெல்லாம் கடுமையான வலி இது வந்து டெங்கு காய்ச்சலில் அறிகுறியாக இருக்கலாம். அப்போ 3 நாளைக்கு பிறகு டெங்கு ஷாக் சின்ட்ரோம் போகிறாங்களே காய்ச்சல் இப்படி இருக்கும் இருந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு காய்ச்சல் இல்லை ஒன்றுமில்ல அப்படி கொழுந்து போய் அப்படியே சும்மா அப்படியே குணமாயமாய் கொண்டும் இல்லாமல் இப்பான். இப்போ அவங்க இந்த டைமில் ஒரு ரிஸ்க்கான ஷிலாக்கில் இப்படி டெங்கு ஷாக் சின்ட்ரோம் சொல்லி போகிறாக்கள் இந்த மாதிரி திடீர்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் இப்பாங்க. அந்த அவங்களை ப்ளட் ப்ரெஷர்லாம் பார்த்தா நடந்து போ நடக்கையில நடந்த சக்தி போகும் இல்லாட்டி தலை சுத்தும் அந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷரெல்லாம் குறையிறது. இது வந்து டேஞ்சரான நிலைமை 3 நாளைக்கு பிறகு. அப்போ இதில் வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ணலைன்னு சொன்னால் இறப்பு வீதம் கூட. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இது டெங்கு உண்மையிலே ஒரு பிரச்சனையான இது உண்டு. என்றால் முந்தைய 2000 ஆண்டுகளெல்லாம் இறப்பு வீதம் மிச்சம் கூடுதலாக இருந்தது டெங்கு நோய். என்ற நான் 2000 ஆண்டில் வந்து கிளம்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி கொண்டு இலங்கையிலேருந்து எல்லா பகுதியிலும் இருந்து டெங்கு நோயாளிகள் வந்தது. நான் பார்த்து கொண்டு இருக்கச்சாலே ஒரு 10 பேர்கிட்ட மூத்தாகிக்குது, ஒன்றும் செய்ய வழி இல்லாமல் கடைசியில். இது மாதிரி இன்று இப்போ வந்து டெங்கு மேனேஜ்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள வசதிகள் அதை பற்றி அறிவு அதுக்கு எப்படி அதை அதுக்கு எப்படி என்ன முறையில் ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிற அறிவுகள் அதிகரிச்சதன் காரணமாக இறப்பு வீதம் கூட ஆனால் பிழைகள் வந்துடலும். ஆனால் சில ஆக்கள் ஒன்றுமே செய்ய இல்லாமல் இறக்குறது நிற்கிது. போன கடந்த 2-3 கிழமைக்கு முந்தைய கெண்டே ஹாஸ்பிட்டலில் ECG டெக்னீஷியன் தெரியும் ECG எடுத்துக்கொண்டது நல்லா ஆக்டிவாக இருந்த லேடி திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வச்சு மூத்தாயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணி இப்படி யாருக்கு என்ன நடக்கும். இது ஒரு பிரச்சனையான ஒரு நோய் தான், அது யாருக்கும் அது சரியானது இல்லை. வரைக்கும் உடலில் உள்ள சில தொழிற்பாடுகள் ஆன்டிபாடிஸ் உருவாகிற இதில் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி இது டெங்கு நோய் வருகிறது? டெங்கு காய்ச்சல் வந்தவத்தரோட கிட்ட நாங்கள் படுத்துக்கொண்டிருந்தால் டெங்கு நோய் வருமா? வராது. வரையிலும் எப்படின்னு சொன்னால் நெலும்பு டெங்கு நோய் உள்ளவத்தரை கடிக்கணும். பாவம் எப்படி வரும்? நெலும்பு வந்து டெங்கு நோய் உள்ளவத்தரை அதாவது எல்லா இலங்கையில் வந்து பொறுத்த எல்லா நிலம்பும் டெங்கு நோயை கடத்தாது. இலங்கையில் கிட்டத்தட்ட 145 வகையான நிலம்புகள் வகை கிடைக்குது. இதில் ஒரு டெங்கு கடத்தக்கூடிய வந்து 2 வகையான நிலம்பு சொல்லுவோம், ஈடிஸ் ஈஜிப்டை அண்ட் ஈஜிஸ் எல்போபிக்டஸ்ன்னு சொல்லிட்டு 2 வகையான நிலம்புகள் தான் வந்து பொதுவாக இந்த டெங்கு நோயை கடத்தக்கூடியது. பொதுவாக பார்த்தா நாங்கள் டெங்கு நோய் நிலம்பு சொன்னால் நோய் பெருசாக இருந்தால் நிலம்பும் சிலாக்கள் இருப்போம் பெரிய நிலம்பாக இருக்கும் சொல்லி, ஆனால் அப்படி இல்லை. டெங்கு நுழும்பு மிக சின்னது, பல குறித்து சின்ன ஒரு நேரத்தில் பலரை கடிக்கணும் இது ஆக்கணும். ஆனால் பொதுவாக இந்த டெங்கு நெலும்பு கடிக்கிற நேரம் வந்து காலையிலையும் மாலை டைம்லையும் பால் டைம்லையும் கடிக்கலாம் என்ன நேரங்களும். ஆனால் கூடுதலாக இது கடிக்கிற நேரம் வந்து காலை அதிகாலையிலையும் மாலை நேரத்திலையும் கூடுதலாக கடிக்கும். இப்போ இந்த நெலும்பு இந்த நெலும்பு கடித்தா இந்த நெலும்புக்கு டெங்கு நோய் வரணும். இந்த டெங்கு நோயத்தில் கடிச்சின்னு சொன்னால் இந்த அதில் கிருமி அந்த நெலும்புக்கு போகும், நெலும்புக்கு உள்ளுக்கு அது 1வது. இந்த நெலும்பு டெங்கு நோயாளியை கடிக்கணும், மூளை டெங்கு நோயில் ஒருத்தர் இருக்கணும். அந்த நோயாளியை கடிச்சு மொத்தத்தில் கடிச்சிட்டு இன்னொருத்தர் கடிச்சின்னு சொன்னால் அந்த ஆளுக்கு டெங்கு நோய் வராது. இந்த டெங்கு நோய்
டெங்கு நோயில் ஒருத்தர் கடிக்கணும். கடித்தோன்னே டெங்கு கிருமிகள் வந்து டெங்கு வைரஸ் இந்த நோயில் எந்த எந்த வைரஸ் இருந்தோ அந்த வைரஸ் இந்த நெலும்புக்குள்ளுக்கும் பெருக தொடங்கும். ஒரு 10-15 நாள் போகும். அதன் பின்னால் என்ன செய்யும், இந்த நெலும்பு இன்னொருத்தர் கடிக்கும். சும்மா நல்லா எக்ஸசைஸ் எடுத்து காலையில் ஓடுறாரு, எக்ஸசைஸ் எடுத்து நல்ல உஜார ஆக்டிவான ஒருத்தர் ஐக்கிறாங்க, போய் அவரை கடிக்குது காலை. இப்போ கடித்தோன்னே என்ன செய்யும், இப்போ நாங்கள் வீடு சுத்தமாக இருந்தால் மட்டும் சரியா, காலையில் பள்ளிக்கு போகிறதாக்கி போயிட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு வாராக்கள் ஆகிக்கலாம், இல்லை வேலை செய்கிறாக்கள் ஆகிக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டிஸ் அதில் போகிறாக்கள் ஆகிக்கலாம், தொழிலுக்கு போகிறாக்கள் ஆகிக்கலாம், எக்டிவானத்தில் இது போய் கடிக்கும். கடிச்சதுன்னு இந்த நிலம்பு இருக்குது சூழலில் கடிச்சதுன்னு சொன்னால் இந்த அளவுக்கு நோய் வரும். இப்போ இது வந்து அந்த ஏரியாவில் இந்த நிலம்பு இருந்தால் இந்த நிலம்பு ஈக்கிறாக்கில் கணவராக கடிக்கலாம், இந்த நிலம்பு ஒத்தரை கடிக்காது, மிச்சம் பிற கடிக்கலாம். இதில் நான் என்ன செய்கிறேன் சொன்னால், இப்போ இப்படி ஒரு நோயாளி உண்டு ஒரு இடத்துல இது பண்ணினால், ஒரு இடத்துல நோய் டெங்கு நோயாளி வந்தால் இதனால தான் டக்குன்னு உடனே வந்து ஃபாகிங் செல்லுது. ஒரு நோயாளி தான் அந்த ஏரியாவை சுற்றி டக்குன்னு அந்த ஈக்கிற நிலம்புகள் அதில் பாரிய பாதி ஒரு சூழலுக்கு இருந்தாலும் அவசர நிலைமைக்காக என்ன செய்ய, ஒரு நோயாளி அறியப்பட்டாலும் உடனே அந்த ஏரியா எல்லாத்துக்கும் போக அடிப்பாங்க, ஃபாகிங் செல்லுது. படித்து அந்த நிலம்புகளால் அந்த அந்த குறிச்ச நிலம்பு இல்லாமக்குறது காக, அதில் பாரிய சூழல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அடிப்பாங்க பொதுவாக. அது சம்மந்தமாக விளக்கம் தேவையான மிஸ்டர் ஃபைஸ் அலிக்கிறார் புறவு செல்வார் என்டமாலஜிஸ்ட். அது பிறகு நாங்கள் பார்ப்போம் இப்போ இதன் நிலம்பு இந்த முறையில் டெங்கு நோய் பரவி கொண்டு போகும். யோசின்னு ஒரு வீடியோ கிளிப் பார்ப்போம். நான் அப்படி நான் கதத்தில் சுருக்கம் எப்படி இந்த டெங்கு நோய் பெறுகிறது. Did you know that a single Aedes mosquito can lay up to 300 eggs in its 2 to 3 week lifespan? It can take less than a week for a mosquito to grow from larva to adult. And each female mosquito has the potential to spread dengue to you and your loved ones. Contrary to popular belief, the Aedes mosquito is not born with the virus. It feeds on blood so that it can produce eggs. And when it feeds on the blood of an infected person, the Aedes mosquito will carry the dengue virus and pass it on to a healthy person when she feeds again. Dengue can cause high fever, intense headaches, muscle pains, joint pains, nausea and vomiting, and skin rashes. The disease can be very painful. A few cases can develop into life-threatening dengue hemorrhagic fever, resulting in bleeding, low levels of blood platelets, and blood plasma leakage. It can also result in dengue shock syndrome, where blood pressure can drop to dangerously low levels. Severe cases, if left untreated, could result in death. சொன்னதில் ஒரு சுருக்கமான விதத்தில் டெங்கு வந்து வந்துச்சுன்னா ஒரு ஹெல்தியான ஒருத்தரை டெங்கு நோயாளி ஒருத்தரை நிலம்பு கடிக்குது. கடிச்சிட்டு சும்முள்ள சுகதியாக ஒருத்தரை கடிக்குது. பந்தனுக்கு டெங்கு ஸ்ட்ரக்சன் வந்தால் எப்படி சொல்லி நான் வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். ரைட், இந்த டெங்கு நிலம்பு டெங்கு வந்தால் இப்போ சிலாக்கள் யோசிக்கலாம் தானே, டெங்கு உண்மையில் இது பிரச்சனை தானே, இப்போ டெங்கு வந்தால் என்ன இல்லை ஹாஸ்பிட்டல் போயாச்சு மருந்து எடுத்தாச்சு வந்தாச்சு அதோட முடிஞ்சால் இப்போ இப்போ பெரிய புத்திரம் மூத்தாகிறது அப்படின்னு மிச்சம் குறைச்சலாகிக்குது. எனக்கு ஒத்து ரெண்டு பேரும் மூத்தாகலாம், நீ இந்தளவுக்கு நாங்கள் தொடர்ந்து இப்படி கஷ்டப்படணும் தானா தேவையில்லையா அண்டு சிலாக்கள் சில டைமில் யோசிக்கலாம், இப்படியான சில சில ஆர்கியூமெண்ட்ஸும் வரும். ஆனால் டெங்கு நிலம்பு பொறுத்தவரையில் ஒரு மெயின் பிரச்சனை எடுத்துருந்துச்சுனால் இந்த நிலம்பு வந்து டெங்கு நோய் மட்டும் கடத்தாது. எங்களுக்கு தெரியும் இப்போ ஏடிசி இந்த இந்த நிலம்பு ஈக்கிற இடங்களில் முந்தைய எங்களோட ஊரில் வந்தது சிக்குன்குனியா சொல்லிட்டு சரியான கட்டுமையான எல்லாருக்கும் சரியான காய்ச்சல் ஜாயின்ஸ் எல்லாம் தாங்க இல்லாத வலி முந்தி சிக்குன்குனியா வந்தாக்களுக்கு இன்னும் ஜாயின்ஸ் வெளியே உள்ளாக்கள் இன்னும் இருக்குது மிச்சம் பேர். அப்போ தொடர்ச்சியான இதுகள் அப்போ சிக்குன்குனியா சொல்ல நோயை கடத்துறதும் இதே நிலப்பு. இதை தவிர இன்னொரு நோயும் கடத்தலாம், ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேக்கு வெஸ்ட் நைல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நோயும் கடத்தலாம். அதே மாதிரி எலோ ஃபீவர்னு ஒன்றைக்குது பொதுவாக கூடுதலாக ஆப்ரிக்கன் அந்த கண்ட்ரீஸில் கூட எலோ ஃபீவர்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்து 150 மாணவர்கள் புது வயதாகிறோம் கடுமையான ஈரல் பாதிக்கப்பட்டு மஞ்சளாகி கொஞ்ச நாள் 2-3 நாளில் செத்து போடுவாங்க. அது
இதே போல் இன்னொரு பாரதூரம் புதுச்சு அண்மையில் டெங்கு பிரச்சனையான ஒரு நாடு தான் பிரேசில். பிரேசிலில் ஜிக்கான்னு சொல்லிட்டு விலங்குகள் அது புது அடிக்கடி கதைக்கப்பட்டு ஜிக்கா இதுவும் வந்து கடத்துறது வந்து இதே நிலம்பு. டெங்கு இல்லாட்டி வேறு வேறு நோய்களையும் இந்த நிலம்பு கடத்தினோம். அப்போ எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை ஒன்று ஈக்குது. ஜிக்காவை பொறுத்தவரை உள்ள பிரச்சனை டெங்கு விட பாரதூரமானது. புள்ள கடைக்கு இப்போ பிரேசில் நாட்டில் கொஞ்சம் நாளைக்கு முந்தி இப்போ புதுசாக பார்த்தால் டெங்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, ஆனால் ஜிக்கான்னு சொல்கிறது கூடி. ஜிக்கா கூடின பிறகு பார்த்தால் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் தெளிச்சிருச்சு மைக்ரோசெஃபல். அவங்கள கொஞ்ச நாளை பார்த்தால் அவங்களோட அறிவு வளர்ச்சி குறைச்சி. அப்படி புதுசாக அமெரிக்காவில் அதில் போல் சில ஏரியாக்களை ரிசர்ச் செஞ்சு பார்த்தால் ஜிக்கா வந்திக்கிறாக்களுக்குள்ள அடையாளம் விழாக்களை பார்த்தால் அறிவு மட்டமும் குறைச்சி. அப்படி ஜிக்கான்னு சொல்லணும் எங்களுக்கு விரையலா இல்லைன்னு இல்லை. இப்போ எங்கடா ஊராக்களை பொறுத்தவரையில் அல்லது இலங்கை மக்களை பொறுத்தவரை முந்திமாய்க்கு இல்லை. வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்கிறது மிச்சம் கூட. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கு போகிற சான்சஸ் ஆக்கள் போகிறது கூட. இலங்கையில் வந்து புதுசாக இப்போ மலேரியா இல்லாத நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கேன். புதுசாக அக்குறையில் அங்கேருந்து பெரிய ஒரு மலேரியா உள்ள நோயாளியும் அக்குறைக்கு வந்திருந்தாங்க. இப்போ அக்குறை அப்படி இப்போ அக்குறையில் ஏதோ டக் டக்குன்னு ஏதோ அடுத்து பரவல்ல, ஆனால் நிலம்பு இருக்குது அதுலேருந்து அப்படின்னு போய்க்கலாம். இதை மாதிரி ஜிக்கா இதை மாதிரி இது வந்து அந்த நோய் வந்ததுன்னு சொன்னார் உள்ள ஆக்கள் இருந்துன்னு சொன்னார் போகிறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் அதுக்கு நிலம்புக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் வந்துச்சுனா அதுவும் பரவக்குள்ள சந்தர்ப்பம் இருக்குது. அதுமாதிரி வெஸ்ட் நைல் டிசீஸ் ஒவ்வொன்றுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இந்த நெலும்பு வந்து டெங்கு நோயை மட்டும் இல்லை வேறு பல பயங்கரமான நோய்களையும் கடத்தேன். அப்போ எங்களுக்கு தொடர்ச்சியாக இதில் நாங்கள் சம்பந்தப்படுறது இந்த நெலும்பை இல்லாமாக்குறது எங்களோட அடுத்த தலைமுறைக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு சேவையாக இருக்கு. பார்ப்போம் இதன் வந்து ஜிக்கான்னு சொல்கிறது. ஜிக்கான்னு சொல்கிறது வந்து இதுலேயும் வந்து பொதுவாக காய்ச்சல் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லை. காய்ச்சல் ஜாயின் பெயின் டெங்கு மகிழ்ச்சி ரேஷஸ் வரும். ஆனால் அதில் மெயின் பிரச்சனை வந்து உம்மாட்டேந்து பிள்ளை போகலாம். கர்ப்பிணி பிள்ளைகள் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அதை கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு நிலைமையில் அந்த உம்மக்கு இந்த காய்ச்சல் வந்ததுன்னு சொன்னால் பிள்ளை போகலாம். பிள்ளை போச்சல பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படையலை. இதே மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி டெங்கு அந்த டெங்கு இதே நிலம்பால் சிக்கன்குனியா வரையிலும் அதே மாதிரி எலோ ஃபீவர் சொல்கிறதையும் இதே மாதிரி பெஸ்ட் வைல் பெஸ்ட் நைல் வைரஸ் டிசீஸ் இதை மாதிரி இதுகளெல்லாம் இதே நிலம்பால் வரலாம். ஆகவே இந்த நிலம்பு நாங்கள் எங்கள் சூழல்லேருந்து இல்லாமாக்குறது சரியான முக்கியம். ரைட். டெங்கு வந்து இப்போ எப்படி எங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணிலும் ஒன்று டெங்கு பெறுகிற இடங்களை டெங்கு நிலம்பு பெறுகிற இடங்களை இல்லாமாக்குறதோட டெங்கு நிலம்பு இல்லாமாக்கலாம் ஒன்று. ரெண்டாவது டெங்கு நோய் வராமல் இருக்குன்னு சொல்லி டெங்குக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை இல்லாமாக்கலாம். அப்போ டெங்கு நிலம்பு எப்படியான இடங்களில் பொதுவாக இந்த நாங்கள் ஏடிஸ் ஈஜிப்டைன்னு சொல்கிற நிலம்பு பொதுவாக எப்படியான இடங்களில் வளரும் தண்ணிகள் ஊத்தையாக காண்மை அப்படியான இதுகளை வந்து பொதுவாக வளராது. நல்ல தண்ணியில் மட்டும்தான் வளரும். அதாவது இது முதலாவது டெங்கு நிலம்புகள் நிலம்பு நோய் பரவினது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள சில மரங்களில் சில மரத்துகளை பார்த்தாலும் தெரியும் சின்ன குழிகள் மாக்கிக்கும் மரத்தில் பொந்துகள் மாக்கிக்கும் இதில் தண்ணி கொஞ்சம் சேரும் நல்ல தண்ணிகள் மழை பெஞ்சணும் அப்படியான இடங்கள்லாம் பரவச்சு. இது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகின்னு வந்து மக்கள் அதை மாதிரி தண்ணி சேர்ற இடங்களை எப்படி எப்படி இருக்குமோ அது இடங்களில் பெருக தொடங்கும். இப்போ அது மாதிரி மரத்தில் சின்ன பொந்துகளில் எப்படி தண்ணி இருக்குமோ கொஞ்சம் சேரோ அதை மாதிரி கொஞ்சம் தண்ணி சேரக்கூடிய இடங்கள் சின்ன டின்னில் சின்ன ஒரு பேப்பர் தூளை போட்டு வச்சுக்கோம் அப்படி மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர இடங்களில் கூடுதலாக அதுக்கு சமானமான இடங்களில் அடுத்ததில் ஏஜி நான் சொன்ன ரெண்டு வகையான நிலம்பு இதை பரப்புன்னு சொல்லிட்டு ஏடிஸ் ஈஜிப்டைன்னு சொல்கிறது பொதுவாக நிலம்புகள் வந்து மிருகங்களை கடிக்கிறது தான் விருப்பம். ரெண்டாவது தான் மனுஷனை கடிக்கும் சில இப்போ மலேரியா கண்ட்ரோல் அதுகளில் பாவிக்கச்சில்ல சொல்லுவாங்க பொதுவாக வீட்டு ஆக்களை சுற்றி மாடுகள் அதில் வைக்கலாம் அது மாதிரி முறை அதில் கடித்தால் வீட்டுக்கு ஆக்களை வந்து கடிக்கிறது குறைச்சல். ஆனால் டெங்கு நிலம்பு ஏடிஸ் ஈஜிப்டின்னு சொல்கிறது வந்து மனுஷனை தான் மனுஷன் ரத்தத்தை முதலாக விருப்பம். மனுஷன் நிற்கிற இடத்துல தான் நிற்கும் கூடுதலாக காட்டை விட மனுஷன் நிற்கிற இடத்துல தான் கூடுதலாக பார்க்கும். அடுத்தது டின்மை அப்படி சின்ன தண்ணி சேர்ற இடங்கள் வந்து மனுஷன் நீக்கி எடுத்து வீட்டுக்கிட்ட உள்ள டின்னுகள் வீசின இடங்கள் அப்படியான இடங்கள் தான் நிற்கும். மனுஷனை சுற்றி உள்ள இடங்கள் தான் கூடுதலாக வளரும். அதனால் இந்த நோய் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ டெங்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு முறைகள் இருக்குது. ஒன்று வந்து நிலம்பு நான் சொன்ன மாதிரி நிலம்பை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து வந்து நிலம்புக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பை இல்லாமாக்குறது. அது ரெண்டு வந்து எங்கள் சூழலை வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுக்கொள்ள வளர இடங்களை இல்லாமாக்குறது. ரெண்டாவது சில கெமிக்கல்ஸை பாவிச்சு இரசாயன கெமிக்கல்ஸை பாவிச்சு இல்லாமாக்குற முறை ஒன்றிக்குது. அது தவிர பயாலஜிக்கல் கொண்டு உயிரியல் முறைன்னு சொல்லிட்டு சில உயிரியல் முறைகள் பல முறைகள் ஓவிட்ரெப்ஸ்ன்னு ஒன்றிக்குது
அடுத்து வந்து ஃபிஷ் பாவிக்கிறது, பிடிஐ பேக்டீரியா, சில பேக்டீரியா அதுக்கு அந்த நெலும்புக்கு நோய் வர வைக்கிறது, பேக்டீரியா சில இதில் கொடுத்து இதாக்குறது, அதில் குடுமிகள் வந்து இதுன்னு சொல்ல மதுகளை லாபாஸ் அதுக்கு அப்படி உயிரியல் முறைகள் சில முறைகள் இருக்குது. நமக்கு என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து கெமிக்கல் முறைகள் அது இரசாயன முறைகள் பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் அது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ், அது குறிப்பிட்ட ஒரு சிலரால் செய்யலாம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலில் நெலும்பு வளர்ற இடங்களை குறைக்கிறது தான் எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு செய்ய முடியுமான சில விஷயங்கள். இப்போ டெங்கு நெலும்பை பொறுத்த டெங்கு நோயை பொறுத்தவரையில் அரசாங்கத்தால் அதுக்குண்டு ஒரு இது இருக்குது, பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் டெங்கு ப்ரிவென்ஷன் சொல்லிட்டு, அதாவது அரசாங்கத்தாலே சில அமைச்சுகள் ஒன்று சேர்ந்து 1910 தொழிற்படுது. 5 அமைச்சுகள் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் இதை அவங்க செய்யணும் சொல்லிட்டு ஒத்துக்கொண்டு சில செயற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒன்றாவது வந்து சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, கல்வி அமைச்சு, அடுத்தது பரிசர் என்வாயன்மெண்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், அடுத்து வந்து பிராதேசிய சபாவை, அடுத்தது ஏஜி ஆஃபீஸ், இதெல்லாம் சேர்ந்து இந்த டெங்கு வேலையை இணைந்ததாக செய்கிறாங்க. சுகாதார இது மட்டும் அல்ல, கல்வி அமைச்சும் இதில் ஒரு பங்களிப்பு. இப்போ கல்வி அமைச்சை பொறுத்தவரை அவங்க செய்கிறதுக்கு அவங்களை கொடுத்துறது ஸ்கூலில், அதில் ஸ்கூல் எல்லாருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு கார்டு கொடுத்து, 6 வயசுக்கு மேலே உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு கார்டு கொடுத்துரு டெங்கு கார்டுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க வீடுகளுக்கு போய் ஒவ்வொரு வீட்டில் நெலும்பு வளர்ற இடங்கள் அதுகள் எல்லாத்தையும் இல்லாமாக்கிட்டு அவங்களோட உமா மாவா பாட்டை வந்து சைன் பண்ணி கொண்டு வரணும். வந்து அவங்க சூழலையும் செய்யணும், செஞ்சு வந்து செய்யணும், அது ஸ்கூலில் இதாக்கணும், அது ஸ்கூலில் நடக்கிற விஷயம். அப்போ எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் அந்த வேலையை செஞ்சால் டெங்கு சும்மாவே இல்லாமல், எப்படி ஊற்று இல்லாமாக்குறது, இது ஸ்கூலில் கட்டாயம் நடக்க வேண்டியது. அப்போ நாங்கள் இன்றைக்கி அது அதில் ஒரு எல்லா இந்த மினிஸ்ட்ரீஸில் சில குறைபாடுகள் வந்து தான் நிற்குது. இப்போ இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிற ஸ்கூலில் எடுத்தாலும் ஸ்கூல்னு சொன்னால் சும்மா வெறுமனே புஸ்தக படிப்பு மட்டும்தான்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். அது டியூஷன், அது டியூஷன் கிளாஸுக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால் டியூஷன் கிளாஸில் வந்து வெறுமனே படிப்பு மட்டும் நினைக்காம புஸ்தக நோட்ஸ் எழுதுவார், கடை கடை நோட்ஸ் எழுதிட்டு போகிறது. ஆனால் ஸ்கூல்னு சொல்கிறது ஒரு நல்ல பிரயோசனமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குற இடம், நல்ல குணங்களை பண்புள்ள சமூகத்துக்கு பிரயோசனமான இடங்களை உருவாக்குற இடம் தான் ஸ்கூல். அப்போ ஸ்கூலில் அந்த விஷயம் அவங்கள சூழல் பாதுகாப்பு அந்த அந்த விஷயங்கள் சமூகத்துடைய கன்சிடரேஷன் அவங்களோட ஹெல்த்தை பற்றி உள்ள இதுகள் வந்து இதெல்லாம் அறிவூட்டப்படணும் ஸ்கூலில். ஆனால் ஸ்கூலில் இன்றைக்கி அந்த விஷயம் நடக்கிறது எங்களோட பிரதேச பொறுத்தவரையில் கொஞ்சம் குறைவு, மற்ற பிரதேசங்களும் குறைவு தான். ஆனால் எங்களோட இந்த பகுதியில் இருக்கச்சு அவங்களுக்கும் இதில் ஒரு பங்களிப்பு வைக்கின்றது உணர்கிறது ஒரு வகையில் குறைவு என்று நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அதே மாதிரிக்கு பாதுகாப்பு அமைச்சு அவங்களும் அவங்கள டெங்கு சம்மந்தமான சில வேலைகள் செய்யணும், அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு போலீஸ் நிலதாரி நியமிக்கப்பட்டிக்குது, அவங்களும் அதில் போய் இதோட தொழிற்படம் சொல்லுது அவங்களுக்கு அறிவிட்டப்பட்டிக்குது. அதே மாதிரிக்கு சுகாதார அமைச்சுக்கும் சில இருக்குது என்டமாலஜிஸ்ட்னுட்டு அவங்க இருப்பாங்க, ஒரு ஊரில் போய் எவ்வளோ நெலும்பு இருக்குது, இந்த எவ்வளோ வளர்கிற இது இருக்குது, எவ்வளோ டெங்கு பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது, இதை பற்றி கணிப்பீடு செய்வாங்க. அது என்டமாலஜிஸ்ட் அதாவது பூச்சி சம்மந்தமான விஷயத்தை கற்கு நெஞ்சாக்கள் செய்கிற தொழிற்பாடு. அதே நேரத்துக்கில் நெலும்பு பரவாமிக்கிறது பிஹெச்ஐமார்னு சொல்லுவாங்க, அவங்களோட சில இது கிடைக்குது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது சுகாதார அமைச்சில் இன்னொரு பகுதி இருக்குது. இதே மாதிரிக்கு என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர் வந்து பிராதேச சபாவில் இருப்பாங்க, இவங்க வந்து அது குப்பை குளங்களை அது ஒழுங்குபடுத்துறது அவங்களோட பிரதேசமே. அடுத்து வந்து ஏஜி ஆஃபீஸை பொறுத்தவரையில் இன்னொரு பகுதி இருக்குது, ஏஜி ஆஃபீஸ் இது மாதிரி சுகாதார அமைச்சிலும் சில பங்களிப்பிக்குது, இது மாதிரி பாதுகாப்பு அமைச்சிலும் சில பங்களிப்பிக்குது, கல்வி அமைச்சுக்கும் பல முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. இதே மாதிரிக்கு சபாவை பிரதேச சபைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பிக்குது, அவங்க ஊத்தைகளை சரியான முறையில் வழி நடத்துகிறதாக்கள் எப்படி இதாக்குறது வீசுறதுக்கு வழி நடத்துகிறதாக்கள். அதே நேரத்தில் ஏஜி ஆஃபீஸ்லேயும் எல்லா அங்கே உள்ள எல்லா அரச ஒரு ஊருக்கும் 5 அரச அதிகாரிகளுக்கெல்லாம் இவங்களுக்கு சில குறிப்பிட்ட தொழில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் அதை காட்டுதுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் இந்த அரச நிறுவன அரச அதிகாரிகளோடு சேர்ந்து எங்களுக்கு தொழிற்படையும். எங்கள்கிட்ட நான் பல இடங்களில் அக்குறையில் சம்மந்தப்பட்ட இந்த அதிகாரிகளோடு பலரோடு நான் கதைச்சேன், அவங்கள சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் கடைசியில் இப்போ நாங்கள் எல்லாம் போகிறதான் ஒத்தருமே ஊரில் வந்து எங்களோட சேர்ந்து கொள்வது இல்லை, நாங்கள் மட்டும் போய் இருந்ததுதான் சொல்லிட்டு வரணும். வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆம்பளைகளும் இல்லை, பொம்பளைகள் கதை திறக்கவும் மாட்டாங்க, விஷயம் நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு விளங்கவும் மாட்டாது. அதனால் நாங்கள் ஒன்றும் எங்களால் ஊரில் பிரீச்சா எங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலா நான் சொல்கிறது அவங்களோட சைட்லேயும் சொல்கிறது. அப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட சேர்ந்து
எங்களோட ஊரில் ஆண்களும் இதில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு இந்த வேலை திட்டங்களில் பங்களிக்கலாம். ஒரு தினத்தை வச்சு இந்த அரசாதிகள் கதைச்சு ரைட். இதன் அரசாங்கத்தில் உள்ள தந்தது வந்து உள்ள கிராமிய அரசாங்கமான ஏற்கனவே கூர்ணமாக்கி கிராமிய மட்டத்தில், அதாவது ஜிஎஸ் டிவிஷன்ஸில் கிராமிய ஜிஎஸ்ஸோடு சேர்ந்து செய்கிற திட்டத்து அரசாங்கம் அதிகாரிகளுக்கு கொடுத்த திட்டம். ஆக பேசிக் யூனிட் வந்து கிராமிய கமிட்டு ஒன்று சொல்லிட்டு ஒன்றாமிச்சு. இது இது ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த டெங்கு கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வந்து ஒரு ஸ்லைடு உண்டு. அதில் சில இதுகள் நான் இங்கே சொல்கிறேன். என்ன செய்யணும்னா, டாங்கல் கிராமிய கமிட்டின்னு அவங்க என்ன செய்யணும் சொல்கிறது, கிராமிய கமிட்டி ஒழிக்கிறார். இது வந்து கிராம ஜிஎஸ் அவர் வந்ததில் தலைவராக இருப்பார். அவர் அதில் கட்டாயம் பங்களிக்கணும். கிராமிய கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதில் அவர் முக்கிய பங்களிக்கணும். ரெண்டாவது, அதில் செக்ரட்டரி ஆகிப்பார் வந்து கிராமிய அபிவிருத்தி அதிகாரின்னு ஒத்தரிப்பார், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்கிறது. ரைட்டு, நாங்கள் தொடர்வோம். அப்போ கிராமிய ஒரு இதில் வந்து அடிப்படை அமைப்பு நான் சொன்னேன். டெங்குவை பொறுத்தவரை அரசாங்கத்திலேயும் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிறிய பெரிய ஒரு முதல் மில்லியன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கிறாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வேறு வேறையாக வச்சு அஞ்சு மினிஸ்ட்ரி அமைச்சுகள் வந்து தொடர்ச்சியாக ஒன்று சேர்ந்து செய்கிற தொழிற்பாடுகள். ரைட், இப்போ அதில் அடிப்படை அமைப்பு வந்து கிராமிய கமிட்டு. இதில் வந்து தலைவராக வந்து கிராம உத்தியோகத்தில் இருப்பார். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிராம அபிவிருத்தி அதிகாரி, ரெண்டாவது செக்ரட்டரி ஆகிப்பார். அதில் ஏன் ஒரு பிற குடும்ப சுகாதார அதிகாரி இருப்பாங்க. அடுத்து வந்து சமூர்த்தி ஆஃபீஸர் இருப்பார். நமக்கு எக்ரிகல்ச்சர் ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விவசாய அதிகாரி இருப்பார், அவங்க மாதிரி தான் இருப்பார். இவங்க வந்து அதாவது போலீஸ் அதிகாரி இருப்பாங்க. இது தவிர இந்த கமிட்டியில் வந்து சுயேட்சையாக விரும்பி நாக்கள் சேர்ந்து கொள்ளையிலும் வீட்டில் வாக்கள் செஞ்சு கொள்ளையிலும். அடுத்து இந்த வந்து அரசாங்க உத்தரவு அப்படின்னு ஒரு ஷெடியூல் வந்து மாதத்துக்கு ஒருக்கா அல்லது ரெண்டு இருக்க இந்த கமிட்டி சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு போகணும். இந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு இந்த கமிட்டின்னு சொன்னால் ஊரில் எந்தெந்த இடத்துல எந்த ஊடிக்குன்னு ஒரு மெப்பொண்டு எடுத்துக்கொள்ளணும். முதலாவது அவங்க என்ன சொன்னால் திட்டமிடணும். அடுத்து ஒவ்வொரு அஞ்சு ஆறு ஊடுகள் எடுத்து அவங்க கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கணும். அடுத்து வந்து யாராவது நோயாளிகள் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து மேலே த்ரூ த பிஹெச்ஐ எம்ஓஹெச்சுக்கு அறிவிக்கணும். இப்படி நோயாளி வந்தீங்க உடனே நாங்கள் எலர்ட் ஆகணும். அந்த வச்சு அந்த விட்டை சுற்றி ஏதாவது ஒரு நாங்கள் ஒருத்தருக்கு வந்துருச்சால் இன்னும் பரவாமல் அமைக்கிறதுக்கு ஒழிச்சு கொண்டிருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு வந்தால் அடுத்தாக்களுக்கு போகலாம். அப்போ உடனே அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறது, அதில் உடனே அந்த நடவடிக்கை எடுக்கிற இன்னும் பரவாமைக்கிறதுக்குள்ள நடவடிக்கைகளை எடுக்கிறது இந்த கமிட்டியிட்ட வேலையாக்கி. அடுத்து ஆக்களுக்கு அடிக்கடி அறிவுகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. குழுக்களை ஒரு குரூப்ஸ் எடுத்து அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் வேறு கூப்பிட்டு வந்து குழுக்களை செய்கிறது, தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் கொடுக்கறது, அல்லது ஒரு ஏரியா எடுத்து இதை செய்கிறது. அடுத்து சிரமமான வேலைகளை ஏற்பாடு செய்கிறது இந்த டெங்கு கமிட்டியில் வேலையாக ஐக்கியம். அது மாதிரி சில இடங்களுக்கும் ஒத்தருக்குமே இப்போ ஒத்தருக்கும் ஒத்திரமில்லாத சும்மா பொதுவான இடங்கள் ஆக்கியிலும், அல்லது பள்ளி இது இது மாதிரி கோவில் பன்சல மாதிரி ரிலீஜியஸ் இடங்கள் ஆக்கியிலும் இந்த மாதிரி இடங்களை சோதிக்கிறதும் இந்த கமிட்டியிலோட பொறுப்பு. யாராலும் இந்த கமிட்டி போனால் ஆக்கள்கிட்ட கேட்கல, அவங்களுக்கு எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு என்ன அதிகாரம் என்ன கமிட்டிக்கு அரசாங்கத்தால் அதிகாரத்தை கொடுத்துக்குது. இந்த இதாக்கலாம். அடுத்து அரசின் நிறுவனங்களை
செக் பண்ணலாம், அடுத்து என்ன பார்க்கலாம், அடுத்து வீட்டு வாரியாக இதாக்கலாம். சில ஏரியாக்கள் நல்லா அழகாக செய்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பிரதேசத்துலேயே ஒவ்வொரு ஊராக எடுத்து ஒவ்வொரு ஃபைல் ஃபைலாக போட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போட்டு அஞ்சு அஞ்சு சின்ன குரூப்ஸ் வச்சு அவங்க தொடர்ச்சியாக மாச ஒர்க்காக செஞ்சு சில ஏரியாக்களில் மிக அழகாக இந்த கிராமிய கமிட்டிகள் ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து இவங்களுக்கு இந்த கிராமிய கமிட்டிஸ் செய்யலும் பிளாஸ்டிக் தகரம் இந்த மாதிரி சாமான்களை எடுத்து சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்து ஒழுங்கு முறப்படி ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு, அடுத்து குக்காப்பியான சாமான்களை வீரர்களுக்கு அனுப்புறதுக்கு மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்வாங்க, இதை செய்யணும். இதெல்லாம் வந்து கிராமிய கமிட்டுன்னு சொல்கிறது கிராமியத்தில் அடிப்படையான இது. இது சரியாக ஃபங்க்ஷன் பண்ணினாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமிய கமிட்டுகள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்த இதுகள் வந்து சரியாக இது ஃபங்க்ஷன் ஆகினாலே டெங்கு லேசாக குறையிறதுக்கு இதாகிக்கும். ரைட், பார்ப்போம். நாங்கள் எங்களை அறிவை வளர்த்து கொள்றதுக்கு டெங்கு நிலம்பு நான் ஏற்கனவே சொன்னது போல் வளரக்கூடிய இடங்கள், நான் மரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்த இடங்கள்னு சொன்னேன், அதை மாதிரி இடங்கள் இது ஒரு இப்படி இதில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுன்னு சொன்னால் இது இது மாதிரி இதில் தண்ணி சேரும். இதுக்கு இந்த மரத்தை வெட்டி போட்டுருந்து அடையாளம் இல்லை. இதில் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி சேர்ந்துன்னு சொன்னால் அதை இல்லாமாக்குறதுக்கு பழகணும். ரோட்டில் போகிறேன்னு சொன்னால் சிலாக்கில் வந்து இருக்கிற சிரமம் டெங்கு இல்லாமல் நிற்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி தள்ளுறது அது சரியான முறைகள் அல்ல. ஏ அப்போ ரோட்டில் போகிறேன்னு சொன்னால் ஆக்சிடெண்ட் காரில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகி மூத்தாகலாம், கொஞ்சம் காரில் போகாமல் விட்டு மாய்க்கிறது. அப்போ அது மாதிரி இருக்கும் மரங்களை வெட்டுறது வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு முறை அல்ல. இதை மாதிரி இதை மாதிரி சும்மா மரங்கள்கிட்ட தகரங்கள் இது மாதிரி சேர்ந்த இடங்களுக்கும் அப்படியே நான் கணக்கெடுக்க அமைப்போம், சார் ஒரு மழை ஒன்று பெஞ்சிட்டு விடும் தண்ணி சேரும். இது மாதிரி கிடங்கல்ல டெங்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த டெங்கு நெலும்புகள் வந்து பரவேலும் முட்டோடையிலும் ஒத்து நோயை கழிச்சிட்டு வரும். இப்படியாக இப்படியாக அமைத்தான் தண்ணி சேரும். பொதுவாக மழை பெஞ்ச பிறகு இப்படி சின்ன இடங்களில் நாங்கள் நினைக்காத இடங்களில் தண்ணி சேரும். இதில் வந்து டெங்கு வளர்கிறதுக்கு மிக பொருத்தமான சில இடங்கள். ரைட், டயர்கள் இது நாக முக்கியமான இடம் என்றால் டயர் வந்து கருப்பான இதில் பொதுவாக நெலும்புகள் வந்து கூடுதலாக கவரப்பட்டது. பழைய டயர்கள் கழட்டிப்பட்ட இடங்கள் இந்த சின்ன விஷயமாக வீசி வச்சுட்டு இருந்தால் இதில் வந்து தண்ணி வந்து லேசாக சேரும், சேர்ந்து எங்களுக்கும் விளங்காது, நல்ல தண்ணி ஆகிக்கும், கருப்பாக அமைக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு டயர் இருந்தாலே போதும் அந்த ஒரு பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நெலும்புகள். இதுகளையும் கிராமமாய் மரங்கள் இதில் வந்து தண்ணி பொதுவாக நிற்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் மரங்களை வெட்டோன்ட்டு செல்வதில்லை, கொஞ்சம் ஒரு கிழமை கொடுக்கா வந்து துப்புரை பண்ணிட்டால் வீசிட்டால் இதுகள் வந்து பொதுவாக வர்றது. லக்கிதமாக்கி சில பொழுத்தீங்கள் மணல்களை சில ஆக்கள் வச்சு மலைகளில் தண்ணியில் போகாமிருந்து இப்படி இதில் போடுவாங்க. போடுறது பிள்ளை இல்லைன்னா இப்படி தண்ணி சேர்ந்தால் இல்லாமாக்குறது முக்கியம். குறிப்பிட்ட ஒரு கிழமைக்கு ஒரு நாளிலோ அல்லது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாளோ குறிப்பிட்ட டேட் ஒன்று வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட ஊரில் பார்க்க தொடங்கணும். அல்லது ஸ்கூல் பிள்ளைகள் வந்து அவங்க கார்டை அவங்க தொழிற்பட தொடங்கினார் ஸ்கூல் கார்டை வச்சு அவங்கள இதாக தொடங்கினார் இது குறையது தந்து ரோட்டில் வச்சுட்டு போகிற இதுகள் வந்து தண்ணி சேரும். பீலிகள் பீலிகள் எப்படி இருக்கிறேன் எங்களுக்கு தெரியாது. வீட்டில் சிலாக்கள் அழகான மரங்கள் நாட்டி வச்சிக்கும் தண்ணியும் சேர்ந்திக்கும் அது பார்க்குறதுக்கு வழியும் இல்லை சில மிச்சமானாக்கள் வீட்டில். இப்போ சிங்கப்பூர்லாம் புதிய கற்ற பில்டிங்ஸ் வந்து பீலி போடாமல் தண்ணி போகிறதுக்கு சிஸ்டத்தில் இருக்கணும், புதிய அப்ரூவல்ஸ் எடுக்கணும் சொன்னால் சில கண்ட்ரீஸில். இது முறை இப்போ டயர்கள் இந்த வெட்டி போடணும். இப்போ இதில் சில இடத்துல நினைக்காத இருக்கிறவங்களோட நிலம்புகள் வரையலாம் தண்ணி கொஞ்சமாக சரியும். கோப்பைகளை பார்த்தீங்கன்னா மெத்த பக்கம் தான் புரட்டி வச்சுக்கல, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து இதில் வந்துருந்துச்சுன்னா நல்ல தெளிவான தண்ணிக்கும் இதில் வந்து டெங்கு நிலம்புகள் வரையலும் இதுகள் டெங்குகள் பரவுது. எங்களோட ஊரை பொறுத்தவரையில் இப்படியான இடங்களை நாங்கள் உருவாக்குறோமான்னு சொல்லி பார்த்தா பொதுவாக ஊற்று இல்லாத இடத்துல வந்து ஒத்திரம் ஒன்று செய்யப்படுற உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால் எங்கள் சூழல் தான் எங்களுக்கு காரணம் ஊற்ற போடுறது. எங்கள் ஊர் எடுத்தோமே கணையை இப்படி ஊற்றைகள் சேர்றது இதற்கு ஒரு காரணம் எடுத்துனா சூழல் நெலும்பு வளரக்கூடிய இடங்கள் உருவாக்குறதில் எடுத்துக்கொண்டால் இப்போ ஏர்போர்ட்டில் போனால் நாங்கள் ஒரு டொஃபியோ ஏதோ சாப்பிட்டு கண்ட கண்ட இடத்துல போட போகிறோம், அந்த சூழல் நல்லா இருக்குது. சிங்கப்பூர் போனால் இல்லாட்டி வெளிநாட்டு இங்கே ஊரில் எல்லாத்துலேயும் தின்னுட்டு போடுறாக்கில் வந்து சிங்கப்பூர்லையோ இல்லாட்டி வேறு ஒரு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போனால் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போட போகிறாரு, அந்த சூழல் நல்லா இருக்கிறதா. பிஞ்சு இருக்குதா இஞ்சி சூழல் எப்படி பழுதாகுதுன்னு சொன்னால் பேராளுமத்திரன் செய்கிறது த்ரீ வீலர் கார் இப்போ அக்குனையில் சில முறைகள் வச்சுருந்தா வீட்டில் ஆக்களே கொண்டு போட்டுல சில வீல் செய்கிற சில மெத்த ஏரியாலையும் எப்படின்னு சொன்னால் ஒரு பேக் ஊற்ற பேக்கை கொடுக்குறதுக்கு 150 ரூபா, ரெண்டு பேக்ஞ்சினா 300 ரூபா, அப்புறம் நாலஞ்சு வீட்டில் எடுத்து சேர்ந்தால் ஒரு நாளைக்குள்ளே ஹயர் சரி 1500 ரூபா வந்தது. அப்போ என்ன செய்வாங்க அப்போ வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கண்ணு சரி நான் டிரெக்டாக நோட் பண்ணினது உண்டு ஒன்று மோலாவின்ட்டு ஒரு பேக் கொண்டு இருந்தது ஒருத்தர் போட்டு போய் அது வந்து என்ன செஞ்சது ஒரு நாய் வந்து இழுக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தேன் இது நடந்துக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அமைச்சு வச்சுக்கலாம் இழுத்து பரட்டி வச்சுக்குது காலை மாலை அந்தி பட்டு நேரம். அடுத்த நாள் பார்த்தேன் இல்லை எப்படி வந்தீங்க
இப்படி தான் சேர்றது. ஊரில் ஒருத்தருத்த போட்டு போவாங்க, இதாக்கின்னு போவாங்க, அடுத்து இப்படி போயிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் ஒரு கிளம்ப மாட்டுக்கு இந்த ஆள்றது ஆக்கல் வரலாற்று என்று நடக்கும். இப்படி வந்து சேர்ந்து நீ ஒரு அஞ்சு நாளை பிறக்கும், அடுத்து இப்படி வந்து. இப்போ எங்களோட ஊரில் என்ன செய்கிறாங்க, இப்போ இப்போ இது ஊத்த இதில் பொறுத்தவரை என்ன செய்கிறது, பிராதேச சபா வளர்ந்து அள்ளின்னு போகிறது. அள்ளின்னு போக இருந்தாட்டி ஒவ்வொரு நாள் மல்றது. இவர் போய்த்து கொஞ்சத்துக்குள்ளே பார்க்குறேன் நான், இப்படி எல்லாம் அள்ளின்னு போகிறார். போய்த்தருன்னு கொஞ்சத்துக்குள்ளே கொஞ்சம் தரத்துல நின்று 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 நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெட் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனேன், இன்னும் கொஞ்சத்துக்குள்ள இல்லை அதை எடுத்து இன்னும் ரெண்டு மூணு இது வந்துச்சு. அந்த ஆரணத்துக்கு அப்படியே சேர்ந்து நிற்கும். அல்ல 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 ஆக்கள் வந்து போட்டுண்டே இப்போ இது எங்களுக்கு சொல்யூஷனாக மாறாது. ரைட், இது நான் பேராதனி ஹாஸ்பிட்டலில் யூனிவர்சிட்டிக்குள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ உண்டு. இதில் போட்டு இதை தெரிஞ்சுன்னா நோ பார்க்கிங், நீ பாட்ட மாட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் ஊத்தரத்தில் மின்தன போட்டி இருந்துச்சுன்னா ஊத்த போட மாட்டேன். ஊத்தாட்டி ஊத்துக்கு என்ன செய்கிறது, ஆக்களுக்கு சொல்லி கொடுக்குறது இது இல்லை, அல்லாத மாத்திரத்துக்குள்ள முயற்சியில் எங்கள்கிட்ட இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன செஞ்சு நீ பாட்டிக்கு இன்று நீ பாட்டமான்னு சொல்லிடுறதுக்கு இந்த இப்படி நீ பாட்டு போய் எங்களோட கடமை தெரிஞ்சுனா ஆக்களுக்கு ஏலாட்டி அவங்க என்ன செய்ய இயலும், அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் என்னென்று சொல்லிக் கொடுக்கணும். ரைட், அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி இப்போ டெங்கு கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கொண்டு வந்து எங்களோட ஊடுகள் கட்டப்பட செல்ல அதுக்கு சரியான பிளான் பண்ணி இதாகி கட்டுறது இல்லை அமைக்கிறது உண்டு. அது அது வந்து பெரிய சபைக்கும் அதில் ஒரு முக்கிய பங்கிக்குது. அடுத்து வந்து எங்களோட ஊத்தைகளை சரியான முறையில் நாங்கள் இல்லாமாக்குறது இல்லை, வரதுகளை கண்டனமாக்கி தாக்கு. அடுத்தது வந்து கிளைமேட், அதை எங்களுக்கு ஒன்றும் செய்யற வெயிலும் மழையும் மாறி மாறி வாருது. அடுத்து வந்து எங்களோட ஆக்களுக்கு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது, கணக்கெல்லாம் போனால் ரெண்டு மூணு மூத்தாகினால் நாலஞ்சு ஒரு மூத்தாகினால் கணக்குண்டு வாரு, இல்லைன்னு சொன்னால் கணக்கு இல்லை அமைக்கிறது. அடுத்து டெங்கு பொறுத்தவரையில் இப்போதைக்கு வெக்சின்ஸ் இல்லை, ரெண்டாயிரத்து வந்து இது 2018 வரங்காட்டியும் அம்முள்ள வராது. ரைட், இதை பார்ப்போம். இது உக்கோல பிரதேச சபையில் நடக்கிறது. ஊத்தையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறது, கொண்டு போய் தென்ன செய்கிறாங்கன்னு சொன்னார், ஊத்தைகளை எல்லாம் பிரிக்கிறாங்க வேறையாக. உக்கிற சாமன் பழுதாகாத சாமனை வேறையாக பிரிக்குது. இங்கே கொண்டு போட்டு வேறையாக பிரிக்குது, பிரித்து பழுதாக சாமன் எல்லாத்தையும் இப்படியே போட்டுருது. இப்படி போட்டு அது போகிறையாக மாற்றுது, போகிறையாக கொஞ்ச நாளில் போகிறையாக மாறும். இது வந்து எங்களுக்கு இந்த வேலையை செய்யணும். அது என்னால் பழுதாகிற சாமனை போகிறையாக்க இயலும். பழுதாகாத சாமனை என்ன செய்யறது, பிளாஸ்டிக் டின் போத்தல் இப்படியான சாமனைக்கு எங்களுக்கு என்ன செய்யறது, பற்றைக்கிறது நல்லமா சரி இல்லையா, ஒன்றும் செய்யல. இப்போ வீட்டில் போட்டு போட்டு நான் கொஞ்சம் டவுன்லேயும் பார்த்தேன், எல்லா நாட்லையும் இன்றைக்கும் பற்றைக்கிறது இது ரோட்டில் சைட்ல ஓட்டு பற்றைக்கிறது ஓகேயா ஓகே இல்லையா என்ன மாய்க்கிறது. பற்றைச்சால் என்ன சொன்னால் பிளாஸ்டிக்கில் பற்றை நாங்கள் நெருப்பு கொடுத்து பற்றைச்சுட்டோம்னு சொன்னால் சில கேசஸ் வரும், டாக்ஸிக் கேசஸ். இது வந்து சில பாரதூரமான நோய்களை ஏற்படுத்தியும் சம்மந்தமான இதுகள் நோய்களை ஏற்படுத்தியிலும் சுவாசப்பாய்ச்சமான சில கேன்சர்ஸும் வாரத்துக்கு அது காரணமாகிக்கும். ஒத்த ரெண்டு ஒரு எங்கேயாலும் பற்றைச்சுட்டா போதும், அது எல்லாத்தையும் நாங்கள் சேர்ந்து சுவாசிச்சு நிற்போம். இப்போ எங்களோட ஊரில் கேன்சர்ஸும் கூட இருக்கிறதுக்கு இதுகளும் ஒரு காரணமாகிக்கிறோம். கேன்சருக்கு ஒரு காரணம் தானே இல்லை, பல காரணங்கள், ரேடியேஷன்ஸ், வாய்க்கள், எங்கள் சாப்பாடுகள் மாற்றம் வாங்கினது இப்படி பல காரணங்கள் இருக்குது. சைனா ஃபுட்ஸ் இதில் வந்தது இதில் காரணம். அப்போ பிளாஸ்டிக் இதுகள் என்ன செய்யலும், ஒன்று நான் சொன்ன மாதிரி அது சரியான முறையில் ஊத்து ஆறு சாமான் ஊத்த வர பழுதாகிற சாமான் சொன்னால் கம்போஸ்ட் இதாக போகிறையாக மாற்றலும், பழுதாக சாமான் என்ன செய்யலும் பத்தைக்கே ஏழா. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு செல்வது செல்வது த்ரீ ஆர் சிஸ்டம் செல்வது. அதாவது நீங்கள் உங்களோட சாமானை இப்படி பழுதாக பிளாஸ்டிக் இதுகளை குறையுங்க, பாவிக்கிறது பிளாஸ்டிக் ஐட்டங்களை பாவிக்கிறது குறையுங்க, எல்மான அளவு குறையுங்க. ரெண்டாவது ஒன்று அப்படி ஒன்று பாவிச்சாலும் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுங்கள். ஒருக்கா விற்றுட்டு ஒன்றுக்கு இல்லை, இப்போ கடையில் போனால் இப்போ பாவிக்கிறது குறைக்கிற இப்படி சொப்பிங் பேக்ஸ் கடையில் சின்ன ஒரு ஆக்கள் சின்ன முறுக்கு எந்த கடையில் சின்ன அதுக்கு பேக்கில் போட்டு ஒரு சொப்பிங் பேக், ரெண்டாவது அதுக்கு இன்னொரு பேக், மூணாவது இன்னொரு பேக் எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு இல்லாமல் அதில் பேக்ஸ் பொளித்தின் அந்த இதில் அளவு குறைக்கிறது. அப்படி இருந்தாலும் இல்லைன்னு சொன்னால் முந்தி காலத்த மாதிரி பெரிய வேறு பேக்ஸை கூட்டி கொண்டு போயிடும், அந்த ஒரே இதை பாவிக்கிற மாதிரி அப்படி பொளித்தீன் இதில் குறைக்கிடும். ரெண்டாவது திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ண இப்போ சொல்கிறேன்னா சாப்பாடுகளில் பொளித்தீன் இதில் பேக் பண்ணாமல் முந்தி மாதிரி இதில் பொட்டிகளே கொண்டு போகிறது, ஸ்கூல் பாக்ஸ் பிள்ளைகள் பாக்ஸில் கொண்டு வர மாதிரி பாக்ஸில் கொண்டு வர அதை மாதிரி இதில் பாவிக்கிறது, ரீயூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இப்படி மிஞ்சின சாமான்களை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது.
பிளாஸ்டிக்கில் சரியான முறையில் கொடுத்தால் இன்றைக்கு பல பகுதிகள் அழகான முறையில் பிளாஸ்டிக்கை ரீயூஸ் இந்த ரீசைக்கிள் பண்ணாங்க. குருணாக்கள் இது லீக்குது, அடுத்து எங்களுக்கு பக்கத்தில் உள்ள சில ஏரியாவில் உக்குவலையிலையும் குருணாக்களில் சில பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் கம்பெனிஸுக்கு அது சரியான முறையில் நாங்கள் சரியாக பிரித்து எடுத்து வந்து கொடுத்தால் அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அம்மாக்கு குருணாக்கள் சைக்கிள் பண்ணக்கூடிய பெரிய இது சம்மந்தமாக ஜமியத்துல் உலமா அக்குறின ஜமியத்துல அதை ஒரு முன்னெடுப்பு அவங்க சில ஒரு முன்னெடுப்பில் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதனோட அக்குறின ஹெல்த் கமிட்டி டாக்டர்ஸ்டர் அசோசியேஷன் இருக்குது, அவங்க ஜமியத்துலமோட சேர்ந்து அதோட வேறு சின்ன சின்ன குழுக்களோட ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலை திட்டத்தை கொண்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அது நல்ல ஒரு விஷயம். ஆனால் என்ற குறிப்பிட்ட என்ற தனிப்பட்ட சில அபிப்பிராயங்களையும் நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் சரியான ஒரு வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டு போனால் அது வந்து எங்களுக்கு எங்களோட சுகாதாரத்துக்கு நல்லது. நாங்கள் ஒவ்வொரு அடிக்கடி நோய் வாரது இதால் அதுக்கு கஷ்டப்படுறது அதில் எங்களுக்கு ஒரு நல்ல வண்டிக்கும். அடுத்தது அது சரியான முறையில் நாங்கள் பிரிச்சிருந்தனால் அதால் எங்களுக்கு ஆதாயம் வர தொடங்கும். அடுத்து வந்து எங்கள் சூழல் நல்லா இருந்தால் எங்களோட மனம் வந்து நல்லா இருக்கும். சும்மாவே நாங்கள் ஒரு ஆரோக்கியம் வர்றதுக்கு காரணமாகும். அடுத்து எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு டிசிப்ளின் சொசைட்டியாக மாறுறதுக்கு அது காரணமாகும். அப்போ எப்படி எங்களோட ஊரில் இது எப்படி அமுல்படுத்தலும் சொல்கிறது த்ரீ ஆர்ஸ். இது இப்போ நாங்கள் அது சில பிரதேசங்களை சொல்லி கொண்டு வரோம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இப்படியான சில இதில் தாக்கலாம். மூணு பேக்கை தொங்க போடலாம். ஒன்றில் வந்து பிளாஸ்டிக் சாமனை போடுறது, இன்னொன்றில் வந்து போத்தல் மைக்குள்ளதை போடுறது, இன்னொன்றில் ஏனைய சாமான் எலக்ட்ரிக் ஐட்டம் அது இதில் போடுறது. ஒரு பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சேர்த்தால் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு வர சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சேர்த்து அது பிளாஸ்டிக் கம்பெனியை கொடுக்கலாம் ரீசைக்கிள் பண்ணுறது. அது மாதிரி போத்தல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து போத்தல் கலெக்ட் பண்ணுறாக்களே கொடுக்கலாம். இன்றைக்கி அதை கிங்ஸ் கோர்ட் மாதிரி பகுதிகளை அழகான முறையில் ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறாங்க. அதை மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் வந்து அதை செய்கிறோம். இதை மாதிரி வச்சு பின்னுக்கு வந்து இல்லை இப்படி மாதிரி தொங்க வைக்கிறான். மூணு மாதிரி பேக்ஸ் எடுத்தாச்சு, இதில் ஒன்றில் பிளாஸ்டிக் இதை போடுறது இதாகிக்கிறது. வீட்டில் ஆன் டைமில் தேவையில்லாத சாமான் வாங்கிட்டு போகாது. அப்போ நெல் வளர இடங்களும் இல்லாமிக்கும். அது மிச்ச நாள் போகும் நடைகிறதுக்கும். அப்போ இதை ஒரு மாதிரி சேர்க்கலாம். இது ஒரு முறையாக செய்யலாம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்தது பிறகு எங்களுக்கு இதை வாங்கக்கூடிய ஆக்களோட தொடர்பு வைக்கலாம். தொடர்பு வச்சு ஒரு இடத்த வச்சு இதாக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த அறிவுகளை வந்து கூடுதலாக கொடுக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாம் பிரின்சிபல்ஸ் மாதிரி அவங்களுடைய இதில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இது அரசாங்க வேலை திட்டத்தில் ஒன்றுள்ளது. இப்போ அவங்களுக்கும் வந்து இதில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் இதை அவங்களோட இதாலே இதை செய்யலாம். அது மாதிரி எங்களோட குத்பாக்களில் அதுகளில் இதை பற்றி இந்த வேலை திட்டங்கள் அடுத்து எங்களோட ஊரில் சுத்தமாக்க வேண்டியதுகள் குப்பைகளை நாங்கள் ஒத்தர் போட்டால் அடுத்து தொடர்ச்சியாக எல்லோரும் போட்டுக்கொண்டு வாங்க. இப்போ முதலாவது நாங்கள் பாவம் செய்கிறது தொலாமிக்கிறது அல்லது இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்கிறது வட்டி எடுக்கிறது அது மட்டுமல்ல, இப்போ இதை இப்படி போட்டதால் இன்னொருத்தருக்கு வந்து நோய் வரையிலும் அதால் இன்னொருத்தரும் போடையிலும் ஊருக்கு அதிகமானாக்கள் ஏசியலும் முதலாவது தொடங்கி வச்சுட்டோன்னே எல்லோரும் அப்படி தொடர்ச்சியாக போகையிலும். அப்போ அந்த இதுகள்லேருந்து எங்களை பாதுகாக்கிறது அது ஒரு முக்கியமான பொறுப்பு. இது உணர்த்தப்படணும் சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட். அதே மாதிரி இதுகளை செய்யலாம். ரைட். இதை நான் சொன்னது மாதிரி இப்போ நாங்கள் இப்படி ஊத்தைகள் வந்து உண்மையிலேயே சில ஏரியாக்கள் இது வந்து பெரிய ஒரு காசு சம்பாதிக்க ஒரு சாமான் உண்மையில் ஊத்தம் சில ஒரு ரிசோர்ஸஸ் நாங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணினார். இப்போ இது வந்து இப்போ இந்த ஊத்தைகள் எடுத்தோம் சொன்னால் இது வந்து இப்படி பிளாஸ்டிக் பேக் பண்ணி இது மாதிரி ஆக்கலாம். அது மாதிரி எங்களோட வீட்டுகளில் செய்யலாம். இப்படி சும்மா இப்படி இருந்த ஒரு ஏரியா இடம் உண்டு ஊத்தைகளாக இருந்தது. இதை என்ன செய்யலாம், ஒவ்வொரு வீட்டிலையும் ஜீவ கொட்டு வந்துட்டு இல்லை பிளாஸ்டிக் ஐட்டங்கள் போட்டதில்ல உக்கிர சாமான் மட்டும் போடலாம். இப்படி போடலாம். இதில் போட்டால் இப்போ கிருமிகள் வளர்ந்து இந்த இதுகளில் வந்து இதுகெல்லாம் உக்கி வலுதாகி போகும். இது ஒரு ஜீவ கொட்டுவான்னு சொல்கிற இதுக்கு ஒரு சிங்களத்தில் சொல்லி தமிழில் இந்த பேர் சொல்லி. அது மாதிரி எங்களோட கொம்போஸ்ட் பின் அதில் போடுற கொம்போஸ்ட் பின் ஒவ்வொரு நினச்ச மாதிரி அதாவது ஊத்தையில் போட்டால் அதில் அது ஊத்தையில் புகரை ஆகிறதுக்கு சில கிருமிகளை வளர்ச்சி தேவை. அப்போ கிருமிகள் வளர்கிறதுக்கு தேவை கொஞ்சம் தண்ணி தேவை கொஞ்சம் காற்றும் தேவை. அப்போ இடைக்கடி இல்லாட்டி அது நாங்கள் டின்னொன்று போட்டால் இப்படி சாடை கலக்கிடணும். இல்லைன்னு சொன்னால் வேறு எங்களுக்கு அறிமுகமான முறையில் இப்போ விற்கிற கம்போஸ்ட் பின் விற்கிற மாதிரி செய்யலாம். இல்லாட்டி எங்களுக்கே சில விஷயங்களை கண்டுபிடிச்சி செய்யலாம். அதில் அது இப்போ கம்போஸ்ட் பின் நாங்கள் செய்ய சில முடிஞ்சு ஆக்கள் சரி வரல இந்த நேரம் அவங்கள பிளாஸ்டிக் வேறு சாமானை போட்டது அல்லது சில டைம் தண்ணீர் அளவு கூடுதலாக இருக்கிறது இல்லை காற்று இல்லாமல் இருந்தால அப்படி இருந்தாலும் சரி வராது. அப்போ முதலாவது கம்போஸ்ட் பின் ஒன்று எடுத்தால் அது கொஞ்சம் புகரை ஆர்கானிக் அந்த புகரை கொஞ்சம் போடணும் அந்த கிருமிகள் வாரத்துக்கு அந்த பிறகு அந்த சைக்கிள் போகிறதுக்கு சில இதுகள் செய்யணும். இதை மாதிரி கம்போஸ்ட் பின் மாதிரி எங்களுக்கு இதை மாதிரி செய்யலாம். இது ஒரு மாதிரி எங்களுக்கு நினச்ச மாதிரி இல்லை இப்போ எங்களோட ஊரில் இருமாதிரி கம்போஸ்ட் பின் செய்யலாம். இல்லை அவராக இருக்கே வீட்டில் வந்தாலும் அழகாக இப்படி ஒரு உரையில் செஞ்சு கொள்ளலாம். இதை வச்சு இதில் காற்று போகிறது சின்ன சின்ன இதுகளுக்கு தண்ணியும் கொஞ்சம் அடை இரப்பிழிப்பு மீந்துச்சுன்னா புகரை வந்துட்டே கிஞ்சிட்டு இவ்வளோ போட போட டக் டக்குன்னு குறைஞ்சுட்டே போகும்.
மைக்கு இதில் காத்துதல் போகிறதுக்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு போகிற ஆகி கொண்டு வரும். இதை மைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மைக்கு என்ன மைக்கு விருப்ப மைக்கு ஒரு முறையை கண்டுபிடிச்சி அந்த முறைப்படி செய்யலாம். இப்போ எங்களோட ஊர்களையும் எடுத்தோம் சென்னால், எங்களுடைய ஊத்திகளை எடுத்தோம் சென்னால், பெரும்பகுதி வாரது வந்து இதை மாதிரி லேசாக புகரை ஆகக்கூடிய சாமான் தான் கூட, 60% வந்து புகரை ஆகக்கூடிய சாமான்கள் தான் கூடுதலாக இருக்குது. அப்போ இதை என்ன செய்யணும் சொன்னால், ஒன்று பெரிய ஏரியாக்களை வந்து புதைக்கிறதா இக்கியலும், இல்லாத லேண்ட் ஃபிலிங் சொல்ல, இல்லாட்டி கம்போஸ்டிங் மூலம் அதை இல்லாமல் சரியான முறையில் செஞ்சார். இப்போ எங்கள் நாங்கள் நினைக்கிற சபாவை கொடுத்துட்டு எந்தனாலுமே தளம் செஞ்சு நிற்கலாம், எங்களோட ஒரு பொறுத்துட்டு அப்படி எந்தனாலும் செய்ய கிடைக்காது. இப்போ இப்போதைக்கு சில அந்நிய பிரதேசங்களை போய் ஊத்தியை வச்சுட்டு வர கூட்டிகிட்டு வர சபாவில் தொடர்ச்சியாக ஆக்கள் அதை பார்த்து கொண்டிக்க மாட்டாங்க. கொழும்பு மாய் பிரதேசங்களில் பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், ஆக்கள் குப்பை வீசி விட மாட்டோம். எங்கள் ஊருக்கு வந்தையே போட்டிருந்தது. அது மாதிரி இப்போ அந்நிய பிரதேசங்களை போட சொல்ல எவ்வளோ நாளைக்கு போட விடுவாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் இப்போதைக்கு சபாவை தான் அதை எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு இருந்தால் தொடர்ச்சியாக அதை கொண்டு வைக்காது. கொஞ்சம் நாள் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண தொடங்கினா எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாமல் நாங்கள் இப்போதே முன்னோட்டியாக சில திட்டங்களை எடுக்கலாட்டி. இது மாதிரி சில மாடல்கள் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில், ப்ரீசர்வ் ப்ராஜெக்ட்ஸில் சில இடத்துல இருந்தாங்க, டொம்பே சில பிரதேச சபையில் 2015-2022 அவங்க சில ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு போகிறாங்க. அது மாதிரி அங்குனா கொலப்பஸ் பிரதேச சபாவில் அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஒவ்வொரு டெய்லி வந்து அவங்க 12 டன் வந்து ஊத்தைகளை சேர்க்குறாங்க, சேர்ந்து அதுக்கப்புறம் போகிறையாக மாற்றுறாங்க அங்கே பகுதியில். அவங்களுக்கு அதால் வந்து பலங்கோடு அர்பன் கவுன்சில் எடுத்தால் அவங்களுக்கு 2009 வந்து கொம்போஸ்டரில் வந்த ஆதாயம் வந்து 13,45,660 ரூபா. அது மாதிரி ரீசைக்கிள் செல்றதால் வந்து அவங்களுக்கு வந்த ஆதாயம் வந்து 432,650 ரூபா. இது வந்து அது மாதிரி ஊத்தைகள் வந்து அவங்களுக்கு அது அந்த சரியான முறையில் பாவிச்சால் ஊத்தையே ஒரு ஆதாயமான ஒரு சாமானாக ஆகிக்குது. அங்கே அதை தவிர அந்த பிரதேசங்களில் ஊத்தைகள் எப்படி இதாக்குறன்னு சொல்லி சில கோர்சஸையும் செஞ்சு கொண்டு போகிறாங்க. ரைட். இப்போ எங்களோட பிரச்சனை எப்படி தான் இதை இந்த பிரச்சனை எப்படி எங்களுக்கு முகம் கொடுக்கலும் எங்களோட ஊரை பொறுத்தவரையில், அடுத்தது சில டைமிங்கள் நடக்கலும் இது எவ்வளோ சின்னாலும் மக்கள் மாறப்போகிறல, அது எவ்வளோ சொல்லி வேலில்லை, நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு நின்றுட்டு செஞ்சால் அது எங்களோட பொறுப்பாய்க்காது. எங்கள் இந்த ஊரில் பிறந்த வகையில் ஒரு மனநிலை மனசுகம் சொல்கிறது மன ரீதியாக சுகதேகின்னு சொல்ல ஒருத்தருக்கு அவருக்குள்ள சில இலச்சனங்கள் இங்கே உண்டு என்று சொன்னால், அவர்கிட்ட நாளில் வேலை பிரச்சனைகளை அழகான முறைகளில் முகம் கொடுத்து ஏன் பிறந்தோம் வாழ்ந்தோம், கொஞ்ச நாள் பிறந்தோம் கொஞ்ச நாள் ஈந்தோம் வேண்டி வேலையை பார்த்து கொண்டு எப்போ மூத்தாயின் ஒன்று இல்லாமல் பிறந்தோம் சமூகத்துக்கு, நாங்கள் பிறந்த சமூகத்துக்கும் ஏதாவது செஞ்சோம் அதுக்கப்புறம் மூத்தாயினோம் சொல்கிறது அப்படி ஒரு தன்மை இருந்தால் தண்ட பிரச்சனையை தான் செய்கிற வேலையை பலதாய் ப்ரொடக்டிவாக ஏதாவது நல்ல முறையில் செயல்மா இருந்தால் தான் அவர் மன சுகதையின்னு சொல்லுவோம். மன ரீதியான சுகதைக்கு சில வரைவினைக்கு நினைக்குது. அப்போ அவருக்கு வந்து அன்றைக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக ஃபேஸ் பண்ணி தண்ட சொசைட்டிக்கு மென்டாலும் செயல்மாகி தாண்ட வேலையும் சரியான முறையில் ப்ரொடக்டிவாக செயல்மா இருந்தால் தான் அவர் மனரீதியாக ஆரோக்கியமானு சொல்லும். மன ரீதி ஆரோக்கியம் சொல்லும் மனநோயாளிகள் அல்ல ஆரோக்கியம் மற்ற அதெல்லாம் செய்யலைன்னு மன ரீதியாக ஆரோக்கியம் மற்றவர்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் யூ வில் ஃபைண்ட் அ வே. இப்போ எங்களுக்கு உண்மையிலே இதை இதாகவும் செய்யும்னு சொல்லிட்டு எங்களுக்கு உண்மையாகவே மன இது ஒன்று இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மார்க்கம் வழியோன்னு சும்மாவே ஒரு நல்ல வழியை காட்டுவேன். இல்லாட்டின்னு சொன்னால் யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் எனக்கு சரியான பிஸி கடை பிஸி இல்லாட்டி இது சரி வராது இது எங்களுடைய வேலை இல்லை அப்படி ஒவ்வொரு எக்ஸ்கியூஸை நாங்கள் காணுவோம் சொல்லிட்டு இது ஒரு கோட்டேஷன் உண்டு ஒரு கோட் உண்டு பார்த்தேன். ரைட் ரைட். இப்போ நான் வந்து எங்களோட டிஸ்கஷன் கொடுத்தேன். நான் முக்கியமாக கரெக்டான ஒரு அடிப்படை ஒரு பேசிக் ரூல் இது ஒன்று எடுத்துகிட்டு நெலும்புன்னு சொன்னால் என்ன, இந்த எதால் இந்த டெங்கு நான் இப்போ கதைச்சது வந்து டெங்குன்னு சொல்கிறது எந்த எதால் பரவு, அதாவது என்ன நுழம்பால் எல்லா நுழம்பாலையும் நெலும்பு பரவாது, நெலும்புக்கும் டெங்கு டெங்கு கிருமி உள்ள போகணும், டெங்கு கிருமி 4 வகைப்படும். அப்போ அந்த கிருமி உள்ள போனோன்னே அந்த நெலும்பு கிருமி உள்ளே போன ஒரு நெலும்பு இன்னொரு ஆளை சுகதியை ஒருத்தர் கடிச்சின்னு சொன்னால் அந்த அளவுக்கு டெங்கு நோய் வரையணும், அதுலேருந்து திருப்பி கனைவரை போகலாம். அப்போ டெங்கு நோயை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் டெங்கு நெலும்பு டெங்கு நோயை மட்டுமல்ல இன்னும் பல நோய்களை கடத்தலும், அதாவது ஜிக்கான்னு சொல்ல நோயை கடத்தலும், சிக்கன்குன்யா கடத்தலும், பெஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுறது கடத்தலும், இதை மாதிரி எலோ ஃபீவர்னு சொல்லுறது கடத்தலும், பல நோய்களை கடத்தலும். அப்போ நாங்கள் இதுக்கு கவனம் இல்லாமல் இக்கையில டெங்குலேருந்து மட்டும் இல்லாமல்ன்றது தப்பில்லை. என்ன சொன்னால் நாங்கள் மற்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறதால எங்களுக்கு அங்கேருந்து சில நோய்களை எங்களோட ஊருக்கு கொண்டு வரையிடும். அப்போ கொண்டு வந்தால் இப்போ வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரையிடும்.
ஆகவே அதில் ஆக பாரதூரமானது தான் வந்து ஜிக்கான்னு சொல்கிறது. ஜிக்கால வர பிரச்சனைச்சுன்னா வர எதிர்கால பரம்பரை வந்து புத்தி குறைச்சறிதாக வரையலும். நான் சொன்னமாக ஏற்கனவே அவங்களோட மூளைகள் பிறக்குது பிரேசில்னு சொல்லி நாட்டில் பார்த்தோன்னே ஜிக்கா நோய் வந்தாக்கள் மூளையை தலையை பார்த்தா மைக்ரோசாஃப்ட் மிச்சமான பிள்ளைகள் திடீர்னு சொல்லி சின்ன தலைகளாக பிறந்தது. பிறகு ஏன் என்ன காரணம்னு சொல்லி பார்க்க திருப்பி பார்த்தா அவங்களுக்கு ஜிக்கான்னு சொல்கிறது இது வந்து ஜிக்காவை கருத்தில் வந்து இதே நிலம்பு இதை மாக்கி அதில் அவங்களோட அறிவு மட்டங்கள் பிறகு இன்னும் இன்னும் பிறகுக்கென்று நடக்கும் சொல்லதிலே இது பிறகு ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டியுள்ளது. அதே மாதிரி இப்போ டெங்கு நாங்கள் கடத்தோம்னு சொன்னால் டெங்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் இந்த நிலம்பு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த நோயிலேருந்து காப்பா ஒன்று வந்து டெங்கு நிலம்ப கண்ட்ரோல் பண்ணுறது, ரெண்டாவது டெங்குக்கும் அந்த நிலம்புக்கும் மனுஷனை உள்ள கண்டக்டை இல்லாமல் ஆக்குறது, அதை அழிக்கிறது வேறு முறைகள் இதாக்குறது. இப்போ டெங்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பல முறைகள் இருக்குது, பயாலஜிக்கல் சில பயாலஜிக்கல் முறைகள் இருக்குது, அதே மாதிரி கெமிக்கல் முறைகள் இருக்குது, அடுத்து எங்களை சூழல் சுற்றாடல்களில் செய்ய வேண்டிய முறைகள் இருக்குது. அப்போ சுற்றாடல் முறைகளை தான் எங்களுக்கு செய்யலுமான லேசான வேலைகள் இப்போ அரசாங்கத்திலும் ஒரு வேலை திட்டமும் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கட்டாயம் ஒரு கிராமிய கமிட்டியும் டீக்கணும். ஆனால் எங்களோட ஊர்களில் வந்து கிராமிய கமிட்டி இதாக தொழிற்பட இயலாமிக்குது. அதுக்குள்ளே அரசு அதிகாரிகள்டையும் சில நியாயமான காரணங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதே நேரத்தில் எங்களோட ஆக்களை பொறுத்தவரையில் அடிப்படை அரசு நிறுவனங்களில் அரசு அதிகாராக்கள் யாருமே வேலை செய்ய போகிறதில்ல, அது இன்னொரு குறைபாடு. எங்களோட ஊர்களில் ஒவ்வொரு ஊருக்கும் அஞ்சு அதிகாரி ஐக்கம் அது எங்களோட ஊர் ஆக்கள் ஐக்கணும், எங்களோட ஆக்கள் ஐக்கணும். அதனால் அவ துரதிருஷ்டவசமாக எங்கள் டாக்கில் அதுக்கு போகிறல. அதனால் அந்நியர்கள் வர அந்நியர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் ஊருக்கு போனால் இப்போ ஆம்பளையோடு இல்லை கதை திறக்க மாட்டாங்க, வீட்டில் போய் எங்கள் டாக்களுக்கு அவங்களோட பாசை விளங்காது, அவங்க செல்வது எங்கள் டாக்களுக்கு விளங்காது, எங்கள் டாக்கள் செல்வது அவங்களுக்கு விளங்காது. இதனால் கலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதால் அவங்களுக்கு செஞ்சு கொண்டு எழுப்பலாம் இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு சில எங்களோட ஊர்களில் இருந்தாலும் தவிர எங்களுக்கு சிறிய எங்களுக்கு சில இன்னொரு பக்கத்தில் எங்களுக்கு சில வாசிகளும் மிக்கத்தான் செய்யுது. பள்ளிகள் இருக்குது, சில இயக்கங்கள் இருக்குது, முன்வரக்கூடிய பல உறுப்பினர்கள் என்ஜிஓஸ் சில வாலிபர்கள் எல்லாம் வந்து எங்களோட எங்களுக்குள்ள ரிசோர்ஸஸ் இதை எங்களுக்கு பாவிச்சு இதை எங்களுக்கு லேசாக இல்லாமல் ஆக்கிடும். அது எங்களுக்கு தொழிற்படையும் பள்ளிகள் அழகான முறையில் சின்ன ஆக்களுக்கு இதை விளங்கப்படுத்துறது நல்ல ஒரு சந்தர்ப்பம். மெத்தர் அந்நியர்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் உண்டு இல்லை, ஆக்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. இப்போ பள்ளிகள் குத்பாக்கள் இதில் ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம். அது மாதிரி இயக்கங்கள் கிளாஸோட வேலை செய்கிற பல இயக்கங்களுக்கு இதில் கொண்டு சேர்ந்து எங்களுக்கு இந்த வேலை திட்டங்களை எங்களோட ஊரில் கொண்டு போகணும். கொண்டு போகிறதால எங்களோட ஊரில் வந்து ஒன்று டெங்குலியை மட்டுமில்லை எங்களோட சமூகம் வந்து நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டதுலேருந்து குறைக்கலும் எங்களோட ஆரோக்கியம் அழகாய்க்கும் எங்களுக்கும் அது பர்சனலாக வேறு இதுகள் வரையணும். இது இப்போ நாங்கள் யோசிப்போம். இது நான் இப்போ கதைச்சதில் சுருக்கம் வந்து இதுதான். இப்போ இது இதுக்கு செய்கிறதுக்கு நான் எந்த சில அபிப்பிராயங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சில மூணு பேக்ஸ் தொங்க வைக்கலும், ஒன்று பிளாஸ்டிக்குக்கு ஒன்று போத்தலுக்கு ஒன்று வீரத்துக்கு வைக்கலாம். அடுத்து ஒரு ஊரில் அது அந்த ஊர்வாசிகளை சேர்ந்து அந்த கிராமத்தில் ஆக்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு அதை கலெக்ட் பண்ணி அதை ஒரு சரியான முறையில் கழிவு இல்லாமல் ஆக்கிற ஒரு முறைக்கு போகலும். இந்த அடிப்பை தான் இதன் என்ற இவ்வளோ செஞ்ச நான் இந்த என்ற விரிவுரையில் என்ற பேச்சில் சுருக்கம். இப்போது நான் நினைக்கிறேன் இது உங்களோட டைம் வந்து ஏதாவது டிஸ்கஷன் உங்களோட சில அபிப்பிராயங்கள் அது இதுலேக்குது. இந்த இடத்துல சில மருத்துவ மாணவர்கள் வந்துக்கிறாங்க, அதே மாதிரி அரசு அதிகாரிகள் மிஸ்டர் ஃபைசல் விஞ்ஞான பட்டதாரி இப்போ வந்து அவங்களோட விஞ்ஞான பட்ட படிப்பு முடித்த பிறகு ஸ்பெஷலாக பூச்சிகள் சம்மந்தமாக பூச்சி என்டமாலஜின்னு சொல்லுவாங்க அது சம்மந்தம் விசேஷம் இன்னும் கற்க நிறைய நினச்சி அவங்க படித்து சில மாத்திரை டிஸ்ட்ரிக்டில் ஏறக்குறைய 28 வருஷம் அரசு சேவையிலேருந்து இப்போ மாத்திரை டிஸ்ட்ரிக்க பொறுப்பாக இந்த இது சம்மந்தமான இதுகளில் நுழம்புகள் ஏனைய பூச்சிகள் சம்மந்தமான சில ரிசர்ச்சுகள் அதில் உள்ள இதுகளை பற்றி அவங்க அதுக்கு பொறுப்பாக வேலை செய்கிறவர் அவர் மீக்கிறாங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திச்சு டெங்கு பொறுத்தவரையில் டெங்கு இந்த எங்களோட மக்கள் பொதுவாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த பப்பாயா ஜூஸ், இந்த பப்பிளக்காட மரத்தில் உள்ள இலைச்சாரை பிழிஞ்சு அதை ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணிடலும் சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வராங்கள்ட்டையும் ஒரு இழிவாக்க வைப்பாங்க, அனி ஹாஸ்பிட்டலுக்கு போனது நாங்கள் எங்கட பிள்ளைக்கும் டெங்கு வந்தது நாங்கள் இதை கொடுத்தோம் லேஸ் ஆகிட்டோன்னு சொல்லி அது உண்மையான பேக்ரவுண்ட் என்ன அதால் என்னமாலும் பலன் இருக்குதான்னு விளங்கப்படுத்தினா நல்லது. ரைட், கேள்வி என்னன்னு சொன்னால் எங்களோட ஆட்கள் வந்து
ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெங்கு போய் மிச்சம் கஷ்டப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் ரத்தம் இல்லாமல் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுன்னு வராங்க. இப்போ லேசான முறை ஒன்று இது அப்படியெல்லாம் போக தேவையில்லை. டெங்கு வந்தால் இப்போ புழுக்காவை இலையை குடித்தால் சரி வந்துடும் சொல்லிட்டு வளர்ந்தது. இது வந்து கிளம்பு யூனிவர்சிட்டி செஞ்ச ஒரு ரிசர்ச் அடிப்படையில் இந்த கதைகள் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் டெங்குன்னு சொல்கிறது பல வகையில் வரையிலும், டெங்கு சிம்பிள் ஃபீவராக வரையிலும், டெங்கு ஃபீவர்னு டெங்கு கிருமி உடலுக்குள்ளே போனால் சிம்பிள் ஃபீவராக வரையிலும், டெங்கு ஃபீவர்னு வரையிலும், டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு வரையிலும். அதில் சீரியஸாக வரது கொஞ்சம் வருஷம் இங்கே போகிறது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவருக்கு போகிறது. யாரும் போவாங்கன்னு சொல்லல. அதில் வந்து பல உடலில் தொழிற்பாடுகள் மாறும். ஒன்று அதில் ஒன்று ஒன்று பிளேட்லெட்ஸ்னு சொல்கிறது குறையும். அடுத்து வந்து எங்களோட பொடியில் ஃப்ளூயிட்ஸ் ரத்தம் ரத்த குழாய்கள் உள்ள தண்ணி வந்து வெளியே போகும், லீக்கேஜ்னு வரும். அப்போ சில சுவாசப்பாயில் அது மாதிரி வயிற்றில் அது மாதிரி கூட தண்ணி மாதிரி சீரியல் குடல் ரத்த குழாய்கள்லேருந்து வெளியே போகும். எங்களோட பாசையில் நாடின்னு சொல்லுவோம், நாடிலேருந்து தண்ணி வெளியே போகும், அதோட ப்ரெஷர் குறையிடும். இப்படி பல தொழிற்பாடுகள். இது ஒன்று பிளேட்லெட் குறையிறது மட்டும் இல்லை, ஏன்னா இதில் வந்து எலிக்கு கொழும்பு யூனிவர்சிட்டியில் செஞ்ச இந்த ரிசர்ச் ஒன்று எலிக்கு இதில் அவங்களோட பிளேட்லெட் கொஞ்சம் கூடிச்சுது. ஆனால் நோயை பொறுத்தர் பிளே பாப்பா இப்போ புழுக்காக்கு சில டைமில் பிளேட்லெட் கூடையிலும் பிளேட்லெட் கூடினா நோய் குறையாது. அது மட்டுமல்ல, அதில் வேறு பல மெக்கானிசம் செய்யுது. அப்போ அது வந்து கூடினு சொல்லிட்டு இது ஒரு ஒத்தர் ரெண்டு பேருக்கு செஞ்ச இதுகளை வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எவிடென்ஸுக்கு வரையலாம். அது ஒரு சரியான சயின்டிஃபிக்கான இது அப்படி இல்லை. அதே நேரத்தில் எனக்கும் தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் ஒன்று இருந்தது. அவங்களோட பிளேட்லெட் வந்து ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட ஒரு ரிசர்ச்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால் 100,000 பேருக்கு அந்த மருந்தை கொடுத்துக்கணும். அது தொடர்ச்சியாக எத்தனையோ வருஷம் அதை பார்த்துக்கணும், ஒரு 10-15 வருஷம் பார்க்கணும், மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சாம்பிள் இருக்கும். 1-2 வரை கீழே பெரிய ஒரு 100,000 பேருக்கு கொடுக்கணும். அது பிறகு கொடுக்கறது மனுஷனை கொடுக்கறது வந்து மிருகங்கள் மனிதனை கிட்ட உள்ள மிருகங்களை கொடுக்கணும். அது மிருகங்களுக்கு ஒரு 10 பிறகு பார்க்கணும் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, பிறகு என்ன விளைவுகள் வந்தீங்க. அது பிறகு மனுஷனுக்கு கொடுக்கணும், மனுஷனை கொடுத்து கொஞ்சம் நாள் பார்க்கணும் ட்ரையல்னு சொல்லி. இப்போ மனுஷனை கொடுக்க செல்ல அவங்களுக்கு சில கன்சென்ட் எடுத்து அவங்களுக்கு சில பெரிய பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன் மனுஷனை கொடுக்கணும். மிருகங்களில் சக்ஸஸ் ஆகிருந்தால் தான் மனுஷனை கொடுக்குறது. மனுஷனுக்கு கொஞ்சம் நாள் கொடுத்தா அதில் உள்ள விலைகள்லாம் பார்த்து பிறகு ஒரு டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணும். ஆனால் இதுகள் அந்த 10 இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் பிளேட்லெட் உண்டு ஒன்றிய செல்ல பேஷண்ட் இப்போ மூத்தா போகும் சில்லற அளவுக்கு வந்துட்டுது. 100,000 அது நிற்கிது சும்மா ஒரு தனி உண்டு மூத்தினு. அப்புறம் திடீர்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதாயிட்டு இறச்ச தின்னு தொடஞ்சி, கோழி தின்னு தொடஞ்சி பேஷண்ட். அப்போ அது பிறகு அடுத்த நாள் பார்க்கச்சில 7, அடுத்து 78, அடுத்தது அது ரிகவர் ஆகிடுச்சு. அப்போ கோழியை தின்றதால் கோழி தான் இதுக்குன்னு சொல்லி எனக்கு வரையலாம் இன்னைக்கு வாழையில் எல்லாம் அப்படி வரணும்னு சொல்லல. இது வந்து சயின்டிஃபிக் இல்லை, இது வந்து சயின்டிஃபிக் இதால் வைத்திய இதுகளால் நிறுவப்பட்டது ஒன்றாக இல்லை. அது பாவிக்கிறது இல்லை, அது ஆக்கள் அப்படி ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை, தனக்கு தெரியாத பற்றி ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. அதுக்கு எவிடென்ஸ் இல்லை, பிளேட்லெட் மட்டும்தான் இதுக்கு காரணம் இல்லை. இது வந்து இதில் வந்து காணையிலா இது வந்து பலவீனமான ஆக்களுக்கு தான் வரணும் இல்லை. பொதுவாக டெங்குவில் வந்து சீரியஸ் ஆறு வந்து நல்ல ஹெல்த்தியான ஆக்கள் எங்களோட வந்து எங்களோட ஒரு பெரிய ஒரு பகுதி இம்யூனாலஜின்னு சொல்லுவோம். எங்களோட உடல் வந்து ஹைப்போ இதாக எங்களோட எங்களுக்கு எங்களோட உடலுக்குள்ளுக்கு போனால் ஒரு கிருமியோ ஏதோ ஒன்று போனாலும் எங்களோட உடல் ஒரு முறையோண்டு இருக்கிற அதை கிருமியை வட்ட பண்ணுற சிஸ்டம் உண்டு. ரவுண்ட் பண்ணி அதுக்கு அடிக்கிறது, கண்டுபிடிச்சி ரெண்டாவது ரீஅட்டாக் பண்ணுறது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சிஸ்டம் வித்தியாசம். இப்போ டெங்குவில் வர பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ 1வது ஒரு நான் சொன்ன 4 வைரஸில் வரையும் 1வது வந்து 2வது வேறொரு வகையில் வந்ததுன்னு சொன்னால் ஹைப்பர் இது வந்து இது எக் பண்ணுறது சரியான கூடுதலாக கேளும். ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தேவை விட கூடுதலாக பண்ணி வேறு எங்களோட மெத்தடுகளுக்கும் தாக்கப்படையலாம். அப்போ அதில் பாதிப்பு கூட. அப்போ இதுகள் வந்து புது டெங்குல வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் ஒரு மெயின் பார்ட்டாக இப்போ தொடர்ச்சி பெரிய ஒரு பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸான இதுண்டோ என்னமாக்கிது எக் பண்ணுறது எங்களுக்கு பொடியில் எங்களோட இம்யூன் சிஸ்டம் இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு அந்த சிஸ்டம் வந்து ஒரு வித்தியாசமாக தொழில் பண்ணுறது. அப்போ அது புது ஆரோக்கியமான ஆக்கள்லாம் கூடுதலாக பாதிக்கப்படுற ஹெல்த்தியான ஆக்கள் இருக்குது. டெங்கு இது வந்தால் தான் கூட அவனோட இம்யூன் சிஸ்டம் கூட இருக்கச்சுனா அவங்களோட பாதிப்பும் கூட வர. வீக்கான ஆக்களை விட மூத்தார் ஆக்களை பார்த்தா நல்ல ஹெல்த்தியாக நல்ல யங்கான நல்ல வேலை செய்யக்கூடிய ஆக்கள் தான் கூட. அது வீக்கான ஆக்கள் இல்லை யாருக்கு வரும்னு சொல்லிடாது. ஒருத்தர் இம்யூன் இது வித்தியாசம். எய்ட்ஸ் நோயிலையும் வர வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணுறது கண்டுபிடிச்சி எங்களோட எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள பெரிய ஒரு நல்ல சரி அழகான சிஸ்டம் உண்டு. அந்த சிஸ்டம் வந்து பல அப்செட் ஆகிற அந்த இதன் கிருமி ஒவ்வொரு நோய்கள் வர எய்ட்ஸ் நோய்கள்
என்ற வேறொரு பகுதி. நீங்கள் ஏதாவது வெயிட் பண்ணுமா? மிஸ்டர் ஃபைசல் ஏதாவது வெயிட் பண்ண போகிறீங்களா? ஃபொகிங், அதாவது அடுத்து வந்து டெங்கு பற்றி நான் ஒரு கேள்வி மிஸ்டர் ஃபைசல் மந்திரதில் அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஃபொகிங்ஸ், இப்போ நாங்கள் நிலம்பு வந்தோடனே இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு கடைசி கட்டமாக வெப்பனாக யூஸ் பண்ணுறது ஃபொகிங். அடுத்து வந்து சில மெத்தட்ஸுக்கு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் சொல்லிட்டு சில விரிவாக கதைக்க வேண்டியது. ஃபொகிங்கை பற்றி ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லி நிமிஷங்கள். அதாவது ஃபொகிங்கில் புகை அடிக்கிறீங்க வீட்டில் டக் டக்குன்னு சிலாக்குன்னு வச்சுப்போம், எல்லா திரும்ப பக்கம் டெங்கு வந்து கிடுக்கிறது அடித்து முடிச்சுடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சிலாக்கு. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வைத்தியர் ஹரிஸ் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது 28 வருட கால சேவையின் போது டெங்கு மலேரியா போன்ற நோய்களுக்கு நான் முகம் கொடுத்திருக்கிறேன், கட்டுப்படுத்திருக்கிறேன். நிறைய இடங்களில் தற்பொழுது மாத்தலில் சேவை ஈடுபட்டிருக்கிற சமயத்தில் தற்பொழுது கூட டெங்கு அவுட் பிரேக் நிலைமையில், அதாவது அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றன. பிரதான காரணம் வந்து மக்களின் பொதுபோக்குத்தனம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மற்ற நுளம்புகளால் பரவுகின்ற நோய்கள், பலவிதமான நோய்கள் இருக்கின்றன. ஆனால் டெங்கு என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோய் என்று, அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற பெருகும் இடங்கள், அவை சூழலில் மற்ற இடங்களில் பெருகின்றன இல்லை அல்லவா? அதாவது நாங்கள் வீசக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரங்கள், அதுக்கு சொல்வது கண்டெய்னர் பிரீடர் என்று, அதாவது ஏதாவது பாத்திரம், அது பாத்திரம் வீசப்படும் மனிதர்களால் தான், அவை மனிதர்கள் தான் இந்த நோய் கூடி குறைகின்றதே தவிர மற்ற வழிகள் இல்லை. ஆகவே டெங்கு கட்டுப்பாட்டு முறையில் பிரதானமாக இவர் வைத்தியர் அவர்கள் அறிவித்தார்கள், என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது என்பது சூழலை இவ்வாறு நாங்கள் நிலம்புகள் பெருகாத வண்ணம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும், வேறு வழியே இல்லை. கடைசியாக சொன்னபடி ஃபாகிங், அதாவது புகை உண்டாக்கலின் மூலம் நுளம்புகளை கட்டுப்படுத்துதல் மிகவும், அதாவது செலவு கூடிய பாதிப்பு குறைவான ஒரு கட்டுப்பாட்டு முறை. அதாவது நாங்கள் ஹை காஸ்ட் அண்ட் லெஸ் இஃபெக்டிவ், அதாவது இஃபெக்டிவ் சரியான குறைவாக காணப்படுகிறது. ஏனென்றால் பெட்ரோல் டீசல் கெமிக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு கலவை ஒன்றை தான் நாங்கள் புகையாக வெளியாக்குகிறோம். வெளியாக்கும் போது நாங்கள் டார்கெட் பண்ணுவது நுளம்புகளை, ஆனால் எமக்கு சூழலில் காணப்படும் அதிகமான பூச்சி இனங்கள் தேவையான, அது ஃபேவரபிள் இன்செக்ட்ஸ் எல்லாம் அவை உயிரிழக்க ஏற்படுகின்றன. அது மனிதனுக்கும் அவை நன்றா நல்லதல்ல. அதாவது ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ், அதாவது ஒரு ரசாயன திரவியத்தை தான் நாங்கள் பரிசர சூழலுக்கு அனுப்புகிறோம். ஸோ என்றபடியால் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள், நுளம்பு அதிகமாக கடிக்கின்றன, எமக்கு புகை அடித்து தாருங்கள் என்ற வகையில். பட் இட் இஸ் ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் மிகவும் லெஸ் இஃபெக்டிவான ஒரு முறை தான் இந்த புகை அடித்தல். புகை அடித்தலுக்கு முன்பதாக நாங்கள் ஏதாவது பிரதேசத்தில், அக்குரணை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், அக்குரணை நகர்ப்புறத்தை எடுத்துக்கொண்டால், எமது பூச்சியல் கண்டாயம் ஒன்று இருக்கின்றன, அவற்றை அனுப்பி அந்த கண்டாயத்தை அனுப்பி நாங்கள் பார்ப்போம் அதன் டென்சிட்டி என்ன மாதிரி, செறிவுகள் எவ்வாறு காணப்படுகின்றன. அதிகமான செறிவுகள் காணப்பட்டாலும் அடுத்தது நோயாளிகள் காணப்பட்டோம் மட்டுமே தான் நாங்கள் இந்த ஃபொகிங் என்ற முறையை கையாளுகிறோம். ஆனால் ஃபொகிங் என்பது மெயின் மெத்தட் அல்ல. மெயின் மெத்தட் தான் எமது சூழலை நுளம்புகள் பெருகாத வண்ணம் பாதுகாப்பது. பொதுவாக சொல்லப்போனால் மக்களின் புறக்கணிப்பு தன்மையை தான் தவிர வேறும். அடுத்தது டெங்கு வருவதை பற்றி எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கலாம், அதாவது ஃபோகாஸ் பண்ணக்கூடிய முறைகள் அதிகமாக காணப்படுகின்றன. அதாவது எந்த வருடத்தை எதிர்கொண்டாலும் ஜூன் ஜூலை போன்ற மாதங்களில் தான் எமக்கு அதிகமான நோயாளிகள் கண்டுபண்ண. என்ன காரணம்? மழை இல்லையா, பிரதானமாக மழை. ஸோ ரெயின் இஸ் த மெயின் ஃபேக்டர். என்னென்றால்
மழை தண்ணீரில் இவை அதிகமாக பெருகக்கூடிய சாத்தியம் கூட. நாங்கள் ஒரு வீட்டுகளில் நீர் தாங்கிகளில் வாட்டர் டேங்க்களில் நாங்கள் நீர் சேர்த்து வைத்திருந்தாலும் அவற்றில் அவை அவள் அதிகமாக முட்டையிடுவதில்லை. அதிகமாக அவை விரும்புகின்றன மழை நீரை, அதாவது ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் குறைஞ்ச இடங்கள் தான் அவை அதிகமாக. ஆக மழை என்பது எமக்கு டெங்கு நோயை முன்கூட்டி அறிவிப்பதற்கான அறிகுறி ஒன்று. ஆனால் அதற்குரிய திட்டங்கள், அதாவது ஆரம்பத்திலே இவர் வைத்தியர் சொன்னார் ப்ரோஆக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இல்லை, இதுவரைக்கும் எம்மால் அதை சரியான முறையில் கடைபிடிக்க முடியாமல் உள்ளது. நாங்கள் எப்போவும் காய்ச்சல் நோயாளிகள் கண்ட பிறகுதான் நாங்கள் இங்கு ஓடியாடி கட்டுப்படுத்துகிறோமே அவர் காய்ச்சல் வர முதல் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட முதல் எமது அந்த காலநிலை மற்றபடி பூச்சியல் ரிப்போர்ட் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து கட்டுப்பாட்டு முறைகள் சரியான முறையில் கட்டுப்படுவது. ஆகவே மக்களாகிய பொதுமக்களாகிய நாங்கள் நினைக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் மழை தொடங்கும் முதலே எமது சூழலை நுழம்புகள் பெருகாத வண்ணம் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அடுத்தபடியாக பாத்திரங்களை தவிர எமது பரம்பரை பழக்கம் கொண்டிருக்கின்றது, இவ்வளவு தான் நமக்கு 24 hours வாட்டர் சப்ளை கிடைத்தாலும் நாங்கள் தண்ணியை சேமிக்க வைக்கக்கூடிய பழக்கம் அல்லவா. அப்போ தண்ணியை சேமிக்கப்படுகிறது ஏதாவது தாங்கிகளில் டேங்க் ஓ பேரல்ஸ் ஓ எனி அதர் கண்டெய்னர்ஸ் அதாவது அவையும் பிரதானமாக இந்த ஈஜிப்டை எல்போபிக்டஸ் போன்ற நுழம்புகள் பரவக்கூடிய இடங்கள். பிகாஸ் இட் நீட்ஸ் அ சர்ஃபஸ் டு லேக்ஸ் தட் இஸ் த மெயின் ரீசன் யூனோ. அவை மழை நீரின் போது நிலங்களில் நீர் தங்கலாம், வேறு இடங்களில் ஆறுகளில் நீர் தங்கலாம். ஆனால் இவை முட்டையிடுவது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீர் தேங்கினாலே மட்டும்தான். ஆகவே பாத்திரங்களில் நீர் தேங்காமல் இருக்குவதென பாத்திரங்களை ஆற்ற வேண்டும், வேறு வழி இல்லை. ஆகவே அடுத்தபடியாக வாட்டர் டேங்க்ஸ் இப்போ வீட்டில் சேமித்து வைத்து வரைக்கும் நீரை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நுழம்பு பெருகாத வண்ணம், அதற்கு உயிரியல் முறையில் நாங்கள் கப்பி ஃபிஷ் மீன்களை வளர்க்கலாம். அதிகமான மீன்கள் போட தேவையில்லை, ஒரு டேங்கியில் அதாவது ஒரு 1000 liters or 2000 liters என்ற வகையில் நாங்கள் நீர் சேமிப்பதென்றால் ஒரு 5-6 மீன்களை சின்ன மீன்கள் அவை குடம்பியை உண்ணக்கூடியவை. ஆகவே இந்த ஒரு வகையில் டேங்கி நீர் தாங்கியல் இருப்பது எமக்கு நலமாக இருக்கின்றது. என்னென்றால் நாங்கள் நுழம்பு முட்டையிடுவதற்கு இடத்தை கொடுக்கின்றோம், முட்டை இடத்தை எடுத்து கொண்டிருந்தால் அது நீர் இருக்கிறது அல்லவா. அவை முட்டையிட்ட பிறகு அவை வெளிவரும் குடம்பிகளை உண்ணக்கூடிய இந்த மீன்களை வளர்த்தால் அவை வெளியாகின்ற நுழம்புகளின் எண்ணிக்கை அதிகமாக அமைக்க குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றன. ஆகவே எவ்வாறான இடங்கள் நீர்த்தாங்கிகள் ஒன்று நுழம்பு குடம்பி உண்ணும் ஃபிஷ் மீன்களை வளர்க்கலாம், அல்லது சில கெமிக்கல்ஸ் சுகாதார திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் எபேட் என்று உக்குலை பிரதேசத்தில் இந்த வைத்தியர் வேலை செய்யும் பிரதேசத்தில் நாங்கள் பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். எபேட் என்ற கெமிக்கலையும் நாங்கள் தண்ணீரில் போட்டு வைத்தால் 3-4 மாதங்களுக்கு நுழம்பு குடம்பிகள் இறந்துவிடும், இருந்தாலும் இறந்துவிடும். அதை தவிர வேறு நுழம்புகளை விரட்டக்கூடிய சில தாவரங்கள் பற்றி வைத்தியர் அவர்கள் எனக்கு முதலில் சொன்னார். அதாவது பெங்கிரிமானா என்று தெரியுமல்லவா, அவற்றில் அதுக்கு சொல்வது தமிழில் என்ன சொல்வது தெரியாது. மானா புட்களில் சில அதுக்கு நல்ல ஒரு தமிழ் டம் இருக்கு எனக்கு ஞாபகம் வரவில்லை. சிம்போபோகன் என்ற வகையான புட்களை வளர்க்கிறது கூட எமது வீட்டு சூழலில் நுழம்புகளை விரட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது கோயில் ஒன்று பற்றினால் நாங்கள் நுழம்பு விரட்டுவோம் அல்லவா, அந்த மாதிரியான முறைகளும் எமது நுழம்பை விரட்டக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆகவே இந்த முறை அதிகளவு நோயாளிகள் காணப்பட்டது பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன வகையில் காலநிலை மாற்றம், அதாவது இடைக்கிடையான மழை, அது ஒரு பிரதானமான காரணம் டெங்கு பரவுவதற்கு. அதற்கடுத்ததாக
நாங்கள் நினைக்கிறோம் அக்குருணையில் 2014 பிறகு 14-15 அதிகமான நோயாளிகள் 2009 பிறகு ஆகக்கூடிய நோயாளிகள் இந்த வருடத்தில் காணப்படுகிறார். அதற்கு காரணம் இவர் வைத்தியர் அவர்கள் கூறிய வகையில் சீரோடைப் சேஞ்சஸ், அதாவது டெங்கு சீரோடைப்ஸ் 4 வகை இருக்கின்றது, அவற்றின் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒன்று உண்டாகினப்போ அதிகமான நோயாளிகள், அதாவது பழைய ஏற்கனவே டெங்கு ஏற்பட்ட இடத்தில் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கின்றன, வைரஸ் சேஞ்சஸ் ஒன்று உருவாகின பிறகு அந்த சேஞ்சஸுக்கு அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுது, அதிகமான நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆகவே பிரதானமான காரணம் தான் நான் பொதுவாக சொல்லும் போது எமது சுற்றுப்புறச்சூழல் நுழம்பு பெருகும் அற்ற இடங்களாக மாற்ற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை தான் நான் அதிகமாக இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே கான்கிரீட் ஸ்லாப்ஸ், கூரை பீலிகள், எமக்கு அதாவது சுற்றுப்புற சூழலை நாங்கள் சுத்தமாக வைத்தாலும் எமக்கு அண்மிக்க முடியாத இடங்கள், அன்அப்ரோச்சபிள் பிளேசஸ் லைக் கான்கிரீட் ஸ்லாப்ஸ், ரூஃப் கட்டர்ஸ் போன்ற இடங்கள் மழை காலத்தில் அதிகமாக டெங்கு நுழம்புகள் பெறுகின்ற இடங்களாக காணப்படுகின்றன. அதை தவிர எமது வீட்டினுள் காணப்படும் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், அதுவும் பொதுவாக 7-8 வீதமான இடங்களில் நுழம்புகள் பரவுகின்றன. எல்லா குளிர்சாதன பெட்டிகளும் அல்ல, சில குளிர்சாதன பெட்டிகளில் அடிப்புறத்தில் அல்லது பின்புறத்தில் கப்புகள் காணப்பட்டால் அவற்றை நீர் தேங்கும் போது அதுவும் பிரதானமான ஒரு டெங்கு பெருகும் இடம். ஆகவே எமது வீட்டினுள்ளே நாங்கள் நுழம்புகளை வளர்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஈஜிப்டை என்ற நுழம்பு வகையானது 95% மனிதனை கடிக்கக்கூடியது. ஆகவே நாங்களே உண்டாக்கி நாங்களே நோய்க்கு ஆளாகக்கூடிய தன்மையை நாங்களாகவே உருவாக்கிறோம். ஆகவே அன்லைக் மலேரியா அண்ட் எனி அதர் டிசீசஸ், டெங்கு இஸ் மேன் மேட் டிசீஸ், நாங்களாகவே உருவாக்கப்பட்ட ஒரு நோய். அடுத்தது கண்டெய்னர் பிரீடர்ஸ் என்று சொன்னேன். அடுத்தது மல்டிபிள் ஃபீடர், அதுவும் இவர் சொன்னார், அதாவது ஒரு நுழம்பு ஒருவரை கடிக்காமல் பல பேரை கடித்த பிறகுதான் அவை முட்டையிட செல்லும். அது அடுத்தது அவற்றின் முட்டைகள் 6 அல்லது 1 வருடத்துக்கு கூடிய நீர் இல்லாமல் கூட உயிர் வாழக்கூடியது, அன்லைக் எனி அதர் மஸ்கிட்டோ டைப்ஸ். 145 வகையான நுழம்புகள் காணப்படுகின்ற இலங்கையில் அவற்றில் எல்லா நுழம்புகளின் முட்டைகளும் நீர் இல்லாத போது இறந்துவிடும், ஆனால் டெங்கு முட்டைகள் இறப்பதில்லை. ஆகவே தான் காலத்துக்கு காலம் மழை வரும்போது அந்த முட்டைகள் திரும்ப மீள உயிர் பெற்று நுழம்புகளை வெளிவருகின்றன. ஆகவே பொதுமக்களாகிய நாங்கள் நுழம்பு பெருகும் இடங்களை நான் மீண்டும் அதைத்தான் சொல்ல நினைக்கிறேன், இடங்களை அப்புறப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் வீடுகள் மட்டத்திலும் கிராம மட்டத்திலும் கிராம சேவகர் மட்டத்திலும் பிரதான நகர மட்டத்திலும் கட்டாயம் நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே அவற்றை நாங்கள் செயல்படுத்துவதற்கு உரிய செயற்பாடுகள் டெங்கு வருமுன் செய்வது தான், வந்த பிறகு அவை நான் சொன்னேன் மல்டிபிள் ஃபீடர், அதாவது நிறைய பேரை கடித்து விட்டு தான் அவை முட்டையிடச் செல்கின்றன. அநேகமாக ஒரு நுழம்பொன்று ஒரு மாதம் வரை வாழக்கூடியது பெண் நுழம்பொன்று, பெண் நுழம்புகள் தான் அவற்றை நோயை காவுகின்றன. ஒவ்வொரு 3 நாளைக்கும் ஒரு முறை அவை முட்டையிடுகின்றன. ஒரு முறை முட்டையிடும் போது 100-150 இடையான முட்டைகள் இடுகின்றன. ஸோ 3 நாளைக்கு ஒரு முறை எம்மை கடிப்பதென்றால் அவை ஒரு நுழம்புவானது ஒரு மாதத்துக்குள் எத்தனை முறை எம்மை கடிக்கும், 10 times 30/3. ஸோ அந்த வகையில் நுழம்புகளின் கட்டுப்பாடுகள் மிகவும் முக்கியம். சுகாதார திணைக்களத்தினாலோ அல்லது அரசாங்கத்தினாலோ இவ்வளவு மில்லியன் அளவிலான பணம் செலவிடப்படணும், ஆனாலும் டெங்கு கட்டுப்பாடு ஆனதாக தெரியவில்லை. ஆகவே வேக்சின் வரும் வரைக்கும், தடுப்பூசிகள் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த நுழம்பு கட்டுப்பாடை தான் பிரதானமாக கையாள வேண்டும். ஆகவே பொதுமக்களின் ஆதரவு, அதாவது பொதுமக்களுக்கு அறிவு கட்டாயம் தேவை. எங்கெங்கு முட்டையிடுகின்றன, எங்கெங்கு அவை பெறுகின்றன என்பது, அவை
டெங்கு என்பது நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கதைப்பது ஒன்று புதிதாக அல்ல, அதாவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நோய். ஆனாலும் அவ்வளோ தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் இந்த டெங்கு தலை தூக்குவது ஏனென்றால் எங்களது மனநிலையின் சேஞ்சஸ், ஐ மீன் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் இன்னும் வரவில்லை. சில ஆட்டிடியூட் சேஞ்சஸ் நாங்கள் காண்கின்றோம். அதாவது இப்போ குறும்ப கோம்ப பாருங்கள், யார் சரி விற்கிறென்றால் அவங்க உடனே குடும்ப குடித்த பிறகு வெட்டி விடுகிறார்கள். டயர்கள் இப்போது அந்த கால இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் நாங்கள் பார்க்கும்போது கூரைகள் மேல் டயர் காணப்பட்டதல்ல, வைப்ப டயர்கள் காண. ஸோ அதை மாதிரி நாங்கள் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் மற்ற இடங்களுக்கும் நாங்கள் உருவாக்க வேண்டும். அதாவது வீட்டில் ஒரு நீர் தாங்கியில் இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எடுத்து வரும் யோகட் கப்ஸ், ஐஸ்கிரீம் கப்ஸ், பல விதமான பிளாஸ்டிக் பொருட்கள், அவற்றை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த 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 கடமை நாங்கள் யோசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளிலும் அதை கட்டு கடைபிடித்தாலே ஒளியும் நமக்கு டெங்குவை இதுவரை காலம் தடுப்பூசி வரும் வரைக்கும் கட்டுப்படுத்துவது என்றது மிகவும் கடினமான காரியமாகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீ. I think my Tamil is not good, so good. ஆங்கிலத்தில் கதை அல்லது சிங்களத்தில் நான் அதிகமாக பேசுவது வழக்கம். இது அதிக நாளை பிறகு தமிழில் கதைக்கிறேன். வசனங்களில் பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு. தேங்க்யூ வெரி மச். சாரி, மிக்க நன்றி மிஸ்டர் ஃபைசல், என்டமாலஜிஸ்ட், மாத்தலி மலேரியா கண்ட்ரோல் யூனிட். வேறு ஏதாவது உலமாக்கல், ஏதாவது இஸ்லாமிய சம்பந்தமாக இஸ்லாமிக் வியூ ஆன் டெங்கு கண்ட்ரோல் இன்ஷால்லா போய் கடை இதை முடிச்சு பேச போகிறேன். அஷேக் அலி, ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேசுவேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சம்பந்தமாக இஸ்லாமிய கருத்துக்களை பேசுவதற்காக ஷேக் இஷாம் அவர்கள் தயாராக இருந்தார்கள். அவசரமாக ஒரு வேலை வந்ததன் காரணமாக அவரால் இந்த உரையை நடத்த முடியவில்லை. இருந்தபோதும் இங்கு வருகை தந்து எங்களோடு மிகவும் பயனுள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட வைத்தியர்களுக்கு அல் குர்ஆன் கற்கைகள் சிறந்த கல்லூரி சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வைத்தியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். இந்த சமூகத்துக்குள் சுகாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் உழைக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பை அல்லாஹ்வுத்தால அங்கீகரித்து உலகத்திலும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை வழங்க வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்து எங்களுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவான் அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.